कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय, नमः पंकजमालिने, नमः पंकजनेत्राय, नमस्ते पंकजांग्रये, कस्तूरी तिलकं ललाटपलके, वक्षस्थले कौस्तुभं, नासाग्रे नवमौक्तिकं करतले, वेणुं करे कंकणं, सर्वांगे हरिचंदनं च कलयन्, कंठे च मुक्तावलिं, गोपस्त्री परिवेष्टितो विजयते, गोपालचूडामणिः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगतां अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणाद्भवेद्। श्रीमद्भागवत दशमस्कंदत्तिल रासलीलैल 31वद अध्यायं गोपिका गीतं। अंद गोपिका गीतत्तिल भगवान प्रिंज अंद गोपिकैगल அழகாக கானம் பண்ணி சுவாமி வந்து தங்கள் முன்னால் பிரத்யட்சமாக வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறார். அப்படி பிரார்த்தனை பண்ணுற பொழுதோ முதல் 4 கோபிகா கீதங்கள் ஆன உடனே அந்த கோபிகைகளுக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. சுவாமியே அந்த கோபிகைகள்கிட்ட, கோபிகைகளே உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரங்களெல்லாம் நீங்கள் கேளுங்கோ, நான் வந்து உங்களுடைய மனோரதங்களெல்லாம் பூர்த்தி பண்ணுறேன், உங்களுக்கு வேணுங்கிற வரங்களை கொடுக்குறேன்னு சுவாமி சொன்ன மாதிரி இந்த கோபிகைகளுக்கு ஒரு பிரமைங்கிறது ஏற்பட்டது. அந்த பிரமை ஏற்பட்ட உடனே அந்த கோபிகைகள் 5வது கோபிகா கீதம், 6வது கோபிகா கீதம், 7வது கோபிகா கீதம், 8வது கோபிகா கீதம் ஆகிய 4 கோபிகா கீதங்களில் தங்களுடைய 4 மனோரதங்களை வெளிப்படுத்தி அவற்றை பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறா. அதனால் இந்த 5வது ஸ்லோகத்திலேருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் ஸ்ரீதர சுவாமிகள் முன்னுரையை எழுதுகிற பொழுது ரொம்ப அழகாக எழுதினார். ஸ்லோக சதுஷ்டயேன மனோரத சதுஷ்டயம் பிரார்த்தயந்தி. இந்த 4 ஸ்லோகங்கள்னால 4 மனோரதங்களை நீங்கள் பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணினாலாம். அதில் 5வது கோபிகா கீதம் ரொம்ப அழகான கோபிகா கீதம். விரச்சிதாபயம் கிருஷ்ணா விருஷ்ணி துர்யதே ஷரணமியூஷாம் கிருஷ்ணா சம்ஸ்ருதேர் பயாது கரசரோருகம் கிருஷ்ணா காந்த காமதம் சிரசி தேகின கிருஷ்ணா ஸ்ரீகர கிரகங்கிற இந்த 5வது கோபிகா கீதம். இந்த 5வது கோபிகா கீதத்தில் பகவானை வந்து இந்த கோபிகைகள் விருஷ்ணி துர்ய அப்படின்னு கூப்பிடுறா. பகவானை வந்து விஷ்ணு துரியன்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்கான காரணத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த 5வது கோபிகா கீதத்தில் தங்களுடைய முதல் மனோரதத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறா. அந்த முதல் மனோரதம் என்னன்னா கர சரோருகம் சிரசி தேகி நகா. சுவாமி உங்களுடைய அந்த கைகள் இருக்கும் இல்லையோ, அவைகள் வந்து தாமரப்பு மாதிரி அழகாக இருக்குது. அதனால் அந்த உங்களுடைய கர கமலம் இருக்கும் இல்லையோ, அதனால தான் நீங்கள் எல்லா பக்தர்களுக்கும் அபயம் அளிக்கிறீர்கள். அதனால் உங்களுடைய கர கமலம்ங்கிறது அபய ஹஸ்தம். அதனால் உங்களுடைய அந்த கரகமலம் வந்து எல்லாருக்கும் அபயத்தை கொடுக்கறது, நாங்களும் உங்களுடைய பக்தைகள். அதனால் பக்தைகளாக இருக்கிற எங்களுக்கு உங்களுடைய அபயஹஸ்தத்தை எங்களுடைய சிரஸில் வைக்கணும். அதாவது சிரஸில் கர அபயஹஸ்தத்தை வைக்கணும்னு இதில் என்ன தாத்பரியம்னு நம்ம போன வாரம் விஸ்தாரமாக பார்த்தோம். முக்கியமான தாத்பரியம் என்னென்னா, எங்களை விட்டு நீங்கள் இப்போ பிரிஞ்சிருக்கீள், அதனால் திரும்ப எங்கள் முன்னால் பிரத்யட்சமாகி உங்களுடைய அபயஹஸ்தத்தை எங்களுடைய சிரஸில் வச்சு எங்கள் தலையில் அடித்து சத்தியம் பண்ணணும்.
இன்ம நான் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படிங்கிறதாக நீங்கள் சத்தியம் பண்ணுற மாதிரி உங்களுடைய அபயஹஸ்தத்தை எங்கள் சிரஸில் வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினான்னு பார்த்து அதில் இருக்கிற விசேஷங்கள் சுவாரஸ்யங்கள்லாம் போன வாரம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த அபயஹஸ்தத்தை கரகமலத்தை எங்கள் சிரஸில் வைக்கணும்னு சொன்னாலும் இல்லையா, அந்த சுவாமி உங்களுடைய அந்த கரகமலம் இருக்கே, உங்களுடைய அபயஹஸ்தம் இருக்கே, அது எப்படிப்பட்டது, அதில் எவ்வளவு விசேஷங்கள் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி அந்த பகவானுடைய அபயஹஸ்தத்தை வர்ணிக்கிறா இந்த ஸ்லோகத்தில். இந்த பகவானுடைய அபயஹஸ்தங்களுக்கு சில விசேஷங்களை சொல்கிற. விரச்சிதாபயம் சரணமியூஷாம் சம்ஸ்ருதேர் பயாத். முதல் வரி எப்படி இருக்குன்னா, விரச்சிதாபயம் கிருஷ்ணா விருஷ்ணி துரியத்தே சரணமியூஷாம் கிருஷ்ணா சம்ஸ்ருதேர் பயாத்னு அந்த முதல் வரியில் கிருஷ்ணநாமாவை நம்ம சேர்த்து கானம் பண்ணுற போது அப்படி வரும். ஆனால் அர்த்தத்தை சொல்கிற போது எப்படி ப்ரோசாடரை எடுத்துக்கணும் அப்படின்னா, விரச்சிதாபயம் சரணமியூஷாம் சம்ஸ்ருதேர் பயாத். சம்ஸ்ருதேர் பயாத் சுவாமி கிட்ட சொன்னாலாம், இந்த கோபிகைகள் இந்த சம்சாரங்கிறது ரொம்ப பொல்லாததாக இருக்குது, இந்த சம்சாரங்கிறது ரொம்ப கொடியதாக இருக்குது, அந்த சம்சாரத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் நிறைய தாபங்கள் இருக்குது, துக்கங்கள் இருக்குது, கிளேசங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, அதனால எல்லா ஜனங்களும் இந்த சம்சாரத்தில் போய் நம்ம தெரியாதரமாக பிறந்துட்டோமேனு ஜீவாத்மாக்கள் எல்லாம் விவேகம் உள்ளவாளாக இருந்தால் எல்லாரும் ரொம்ப துக்கப்படுறா, எல்லாரும் இந்த சம்சாரத்தை கண்டு பயங்கரா பயந்து போடுறா, இந்த சம்சாரம் எப்போயாவது நிவர்த்தியானா பரவாயில்லன்னு எல்லாரும் நினைக்கிறா. அப்படி அந்த சம்சாரத்துக்கு பயந்து அந்த சம்சாரத்திலேருந்து நிவர்த்திங்கிறத நமக்கு ஏற்படணும்னா அதுக்கு என்ன வழினா, சரணம் ஈயூஷாம். அதாவது சம்ஸ்கிருதத்தில் சரணம்னு ஒரு பதம் இருக்கு, அந்த சரணம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, சரணம் கிரக ரக்ஷித்ரோஹோ. சரணம்ங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் என்னன்னா, சரணம்னு சொன்ன கிரகம்னு அர்த்தம், கிரகம் வீடுன்னு அர்த்தம். ஏன் வீட்டுக்கு வந்து சரணம்னு பேருனா, நம்ம வந்து ஒரு வீடை கட்டினுட்டோம்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மழை வெயில் காத்து குளிர் ஆகிய எல்லாத்துலேருந்தும் நம்மளை எது காப்பாற்றுறது, அந்த வீடுங்கிறது காப்பாற்றுறது. அதனால் நம்மளை எல்லா விதமான சீதோஷ்ண நிலைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது, அதனால் அந்த கிரகம் இருக்கும் இல்லையா வீடு, அதுக்கு வந்து புகலிடம்னு பேர். அதனால் அந்த வீடுங்கிறது நமக்கு புகலிடமாக இருக்குது, நம்மளை வந்து அது காப்பாற்றுறது. அதே மாதிரி வீடு வந்து எப்படி நம்மளை காப்பாத்துறதோ அது மாதிரி சில மனுஷியர்கள் கூட நம்மளை காப்பாத்துற, அப்படி நம்மளை காப்பாத்துற அந்த மனுஷியாளுக்கு ரக்ஷகர்கள்னு பேர். ஆனா இந்த உலகத்துல காப்பாற்றக்கூடிய சக்தி உள்ள ரக்ஷகர்கள் இருக்காள் இல்லையோ, அவ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சக்தி. சில பேர் சில ஆபத்துக்கள்லேருந்து தான் காப்பாற்ற முடியும், சில கஷ்டங்கள்லேருந்து தான் காப்பாற்ற முடியும். அதனால் இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் யாராவது கருணையோட ரட்சகர்களாக இருந்தால் அவளுக்கெல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு தான் காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் புத்திசாலியாக உள்ளவா விவேகம் உள்ளவா அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கிற போது புறத்தியார் வந்து நமக்கு ரட்சகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாள். அதுக்கு பதிலாக சர்வசக்தராக இருக்கிற பகவான் இருக்கார் இல்லையா, அந்த பகவானை நம்ம ஆசிரயிச்சோம்னா அவர் வந்து நமக்கு ரட்சகனாக இருப்பார். அதனால் பகவான் வந்து நமக்கு ரட்சகனாக இருப்பார்னு நினைக்கிறார். அதனால் சரணம்ங்கிற சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா, கிரகம் வீடு புகலிடம், அந்த புகலிடம்ங்கிற வீடுமே நமக்கு ரட்சகனாக தானே இருக்கு, அது நம்மளை காப்பாற்றுறது. அதே மாதிரி வீடு எப்படி நம்மளை காப்பாற்றுறதோ சீதோஷ்ண நிலைகள்லேருந்து, அதே மாதிரி நம்மளை பல ஆபத்துக்கள்லேருந்தும் காப்பாற்றுற ரட்சகராக யார் இருக்கா, பகவான் இருக்கா. அதனால் சரணம்ங்கிற சப்தத்துக்கு புகலிடம்னு வச்சுக்கலாம் அர்த்தம், அல்லது ரட்சகர்னு வச்சுக்கலாம். இப்போ பகவானுடைய திருவடியை வந்து நம்ம அடையிறோம்னு வச்சுக்கலாம், பகவான் வந்து நமக்கு ரட்சகராக இருக்கார், பகவான் வந்து நமக்கு ரட்சகராக இருக்கார், அவருடைய திருவடிகளில் நம்ம சரணாகதி பண்ணினா, அப்போது அந்த பகவானுடைய திருவடிகள்ங்கிறது நமக்கு வீடு மாதிரி அது புகலிடமாக இருக்குது. அதனால் பகவானுடைய திருவடிகள் வந்து நமக்கு புகலிடம், அந்த பகவான் வந்து நமக்கு ரட்சகராக இருக்கார். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற விவேகம் உள்ள ஜனங்கள் எல்லாரும்
அந்த சம்ஸ்ருதேர் பயாத், சம்சாரத்துக்காக பயந்து எல்லாரும் சுவாமி உங்களுடைய திருவடிகளை வீட்டை போல புகலிடமாக அடைகிறார்கள், நீங்கள் வந்து அவளுக்கு ரட்சகராக இருப்பேள்னு அவ நம்புறா. அதனால அப்படி நம்பி அவள் உங்களுடைய திருவடிகளில் வந்து சரணாகதி பண்ணுறா. அப்படி பண்ணுறவாளுக்கு சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய திருவடிகளில் வந்து சரணாகதி பண்ண வாளுக்கெல்லாம் சுவாமி தன்னுடைய அபயஹஸ்தத்தினால அபயம் அளிக்கிறார். விரச்சிதாபயம், பகவான் வந்து அபயத்தை அளிக்கிறார், பகவான் அபய பிரதானம் பண்றாளா அப்படி சரணாகதி பண்ணினவாளுக்கெல்லாம். அப்போ ராமாயணத்துல விபீஷண சரணாகதி கட்டத்தில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. சுவாமி சொன்ன ஸ்லோகம், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபியஹ ததாம்யே தத்ப்ரதம் மமாம். சக்ருதேவ பிரபன்னாய, ஒரு பக்தனாய் இருக்கிறவன் ஒரு தடவை என்னுடைய திருவடிகளில் விழுந்து சரணாகதி பண்ணிட்டான்னா அவனுக்கு நான் அபயம் அளிக்கிறேன். அபயம் சர்வபூதேபியஹ, அதில் ஒன்றும் வேறுபாடு கிடையாது. இன்னாருக்குத்தான் நான் வந்து அபயம் அளிப்பேன், இன்னாருக்கு அபயம் அளிக்க மாட்டேங்கிறதாக வேறுபாடெல்லாம் கிடையாது. யார் யாரெல்லாம் என்னிடம் சரணாகதி பண்ணுறாளோ அவ எல்லாருக்கும் நான் வந்து அபயம் அளிக்கிறேன்னு பகவான் பிரதிஜை பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லோகத்தில் ஒரு விசேஷம் இருக்குன்னு மகான்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதாவது பகவான் அபயம் அளிக்கிறேன்னு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சொன்னாள் இல்லையா, அந்த அபயம் அளிக்கிறதுனா என்ன அர்த்தம், பயத்திலேந்து காப்பாத்துறதுன்னு அர்த்தம். அப்போ அபயம் அளிக்கிறாருன்னா பயத்திலேந்து காப்பாத்துறாருன்னா அப்போ பயம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த குறிப்பிட்ட ஸ்லோகத்துக்கு மகான்கள் வியாக்கியானம் பண்ணுற போது என்ன சொல்லியிருக்கானா, இந்த உலகத்தில் நம்மெல்லாம் இந்த சம்சார திசையில் இருக்கோம்னு வச்சுக்கலாம். இந்த சம்சாரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா, அப்படி சம்சார திசையில் நம்ம இருக்கிற பொழுதோ நமக்கு ரெண்டு விதமான பயங்கள் வரும்னு சொல்லியிருக்கா. ஒன்று வந்து தற்காலிக பயம். அந்த தற்காலிக பயம்ங்கிறது என்ன அப்படின்னா, சத்ருக்கள் மூலமாக நமக்கு அந்த தற்காலிக பயம்ங்கிறது வரலாம். ஏன்னா நம்ம ஒரு தேசத்தில் வசிச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம தேசத்துக்கு பக்கத்து தேசத்து ராஜா நம்ம தேசத்தில் படையெடுத்து வந்தான்னா அப்போது அந்த யுத்தம் நடக்கிற வரைக்கும் நமக்கு பயம்ங்கிறது இருக்கும். அதனால் சத்ருக்கள் மூலமாக நமக்கு பயம்ங்கிறது வரலாம். அல்லது அந்த சத்ருக்கள் மூலமாக வர பயம் இருக்கும் இல்லையா, அது தற்காலிகமானது. ஏன்னா அந்த யுத்தம் முடிஞ்சு படுத்தினாக்க அதுக்கப்புறம் அந்த பயம்ங்கிறது கிடையாது. அதனால் சத்ருக்கள் மூலமாக ஏற்படுற பயம்ங்கிறது தற்காலிக பயம். அதே மாதிரி நமக்கு ஒரு ரோகம், ஒரு வியாதி வருதுன்னா அந்த வியாதியினால் நம்ம பயப்படுறோம், அதுவும் தற்காலிகமான பயம். அந்த ஔஷதங்களை எடுத்துட்டு மருந்துகளை சாப்பிட்டு அந்த ரோகம்ங்கிறது நிவர்த்தி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பயம்ங்கிறது இருக்காது. அப்போ அதனால் சத்ருக்கள்னால் ஏற்படுற பயம், அதே மாதிரி ரோகத்தினால் ஏற்படுற பயமெல்லாம் தற்காலிக பயம். அதே மாதிரி நம்ம இருக்கிற கிராமத்தில் புலி சிங்கம் முதலான கொடிய மிருகங்கள் உள்ள நுழைஞ்சதுன்னா அதனால் பயம் ஏற்படுறது, அதுக்கப்புறம் அந்த புலி சிங்கத்தை யாராவது பிடிச்சின்னு போயிட்டானாக்க அதுக்கப்புறம் அந்த பயம்ங்கிறது நிவர்த்தி ஆயிடுது, அதுவும் தற்காலிகமான பயம். அதனால இந்த உலகத்தில் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஏற்படுகின்ற அந்த பயங்கள் வந்து தற்காலிகமான பயங்கள். அதனால பகவானுடைய திருவடிகளில் யார் யாரெல்லாம் சரணாகதி பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் சுவாமி வந்து இந்த மாதிரி தற்காலிக பயங்களெல்லாம் சுவாமி வந்து நிவர்த்தி பண்ணிடுறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சத்ருக்கள்னாலேயோ ரோகத்தினாலேயோ பிராணிகள் மூலமாகவோ வரக்கூடிய அந்த பயமெல்லாம் தற்காலிக பயம். சம்சாரத்தில் நம்ம இருக்கிற பொழுதே நமக்கு நிரந்தரமான ஒரு பயம்ங்கிறது இருக்குது, அது என்னென்னா மிருத்யு பயம். எனக்கு திடீர்னு மிருத்யு வந்துடுமோ, மரணம்ங்கிறது வந்துடுமோன்னு நம்மளாம் பயப்படுறோம். அந்த பயம் வந்து அது நிரந்தரமான பயம். அதனால் சுவாமியினுடைய திருவடியை போய் ஒருத்தன்
சேவிச்சுட்டான்னா அவனுக்கு இந்த மிருத்யு பயம்ங்கிற நிரந்தரமான பயமும் அவனுக்கு வராதுன்னு விட்டான். ஏன்னா பகவான் நம்மளை காப்பாற்றுவார். அதனால அவர் இருக்கிற பொழுது எனக்கு என்னத்துக்கு பயம் அப்படிங்கிற மாதிரி அந்த மிருத்யு பயம்ங்கிற அந்த நிரந்தரமான பயமும் ஒருவனுக்கு நிவர்த்தி ஆயிடும். சுவாமி எனக்கு ரட்சகராய் என் பக்கத்தில் சகாயமாக இருக்காருங்கிற அந்த விஸ்வாசம் வந்துடுத்தினா. அதனால சுவாமி வந்து இந்த மாதிரி அபயம் சர்வபூதேபியக ததாம் ஏதத் பிரதமமான் சொன்னபொழுது என்ன அண்டினவாளுக்கு நான் தற்காலிக பயத்தையும் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன், நிரந்தரமான அந்த மிருத்யு பயத்தையும் நான் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். அதனால இந்த உலகத்தில் நம்ம சம்சாரத்தில் சிக்கி தவிக்கிற பொழுது நமக்கு இந்த ரெண்டு பயங்கள் தான். ஆனால் நமக்கு தெரியும் நன்ன நமக்கு மிருத்யுங்கிறது ஒரு நாளைக்கு எப்படியும் வருவோம். அப்போ அந்த மிருத்யுங்கிறது வந்து கொடுத்துனா எனக்கு இந்த ஜென்மாங்கிறது முடிஞ்சு போடும். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த ஜென்மா எப்படி இருக்குமோ அதில் நான் சௌக்கியமாக இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு அந்த பரலோகத்தை பற்றின அடுத்த ஜென்மாவை பற்றின அந்த பயங்கள்லாம் நமக்கு அது இருக்கத்தான் செய்யும். அதனால சுவாமி என்ன பண்ணுறாளன்னா இந்த சம்சார திசையில் ஒருத்தன் ஜீவன் சிக்கின்னு இருக்கிற பொழுது அவனுக்கு தற்காலிக பயத்தை போக்குறார், நிரந்தர பயத்தை போக்குறார். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஆயசு முடிவில் எனக்கு பரலோகம்ங்கிறது எப்படி இருக்குமோ அடுத்த ஜென்மா எப்படி இருக்குமோங்கிற அந்த பயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பயங்களையும் சுவாமி வந்து நிவிருத்தி பண்ணி வச்சுடுறாரா. அதனால தான் தைத்திரிய உபனிஷத் சொல்கிற போது அத சோ பயங்கதோ பவதி ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி குதஸ்டனேதி. பகவான் வந்து சச்சிதானந்த ஸ்வரூபிங்கிறத ஒருத்தர் தெரிஞ்சுன்னுட்டேன்னா அப்படி ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கிற பகவானை வந்து நான் இருக்க பிடிச்சுன்னுட்டேன். அப்போ எனக்கு தற்காலிக பயத்தை அவர் போக்கிடுறார், நிரந்தரமான பயத்தையும் போக்கிடுறார். அப்படி இருக்கிற பொழுது அப்படி அவர் எனக்கு ரட்சகராக இருக்கிற பொழுது அந்த பரலோகத்தை பற்றி நான் என்னத்துக்காக கவலைப்படணும்னு சொல்லி அவன் இந்த ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கிற பகவானை ஒருத்தர் அறிஞ்சுன்னுட்டான்னா அவனுக்கு பரலோகத்தை பற்றியோ மறுஜென்மாவை பற்றியோ கூட இருக்கிற பயங்கள்லாம் அவனுக்கு நிவர்த்தி ஆகிடும்ங்கிறதாக உபனிஷத்துக்கள்லாம் வர்ணனம் பண்ணியிருக்கு. அதனால கோபிகைகள் இந்த அஞ்சாவது கோபிகாகீதத்தில் இந்த விஷயத்தை தான் சொன்னாலாம். விரச்சிதா பயம் ஷரணமியூஷாம் சம்ஸ்ருதேர் பயாத்துன்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் அப்போ இந்த பகவானுடைய அந்த கரகமலத்தினுடைய ஒரு முக்கியமான விசேஷம் என்ன, பக்தர்களுக்கு அபயப்பிரதானம் பண்ணுறதுங்கிறது அந்த கரகமலத்தினுடைய ஒரு விசேஷம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த கரகமலம் இருக்கே அபயஹஸ்தம், அதுக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குன்னு இங்கே சொல்கிறார். என்னன்னா கரசரோருகம் காந்த காமதம். அந்த கரகமலம்ங்கிற அந்த அபயஹஸ்தம் எப்படிப்பட்டதுன்னா காந்த காமதம். காந்த காமதம்ங்கிறது ஒரே பதம், சமஸ்த பதம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரே பதம், ரெண்டும் சேர்ந்தது காந்த காமதம்ங்கிறது ஒரே பதம். அதுக்கு என்ன அர்த்தம்னா காம்யந்த இதி காந்தகா சதுர்வர்கா சயேவ காமகா தம் ததாதி இதி தம் காந்த காமதம். சம்ஸ்கிருதத்தில் காந்தகாங்கிற பதம் இருக்கு இல்லையோ, அந்த காந்தகாங்கிற பதத்துக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா காம்யந்த இதி காந்தகா. காந்தகான விரும்பப்படுபவைகள். காம்யந்த இதி காந்தகா, காந்தகாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா விரும்பப்படுபவைகள். யாரால விரும்பப்படுபவைகள், ஜீவர்களால் ஜீவாத்மாக்களால் விரும்பப்படுபவைகளுக்கு என்ன பேர், காந்தகான்னு பேர். அப்போ இந்த உலகத்தில் ஜீவர்களாக பிறந்தவ எதை விரும்புகிறா அப்படின்னா அவள் விவேகிகளாக இருந்தானா நான்கு புருஷார்த்தங்களை மட்டும்தான் அவள் விரும்புவாள். அதனால இந்த காந்தகாங்கிற சப்தம் விரும்பப்படுபவைகள்னு அர்த்தம் இருக்கிறதுனால அது எதை குறிப்பிடுறது, தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷங்கிற நாலு புருஷார்த்தங்களையும் அது குறிப்பிடுற. தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நம்ம சொல்கிறோமே, அந்த நாலு புருஷார்த்தங்களையும் இந்த காந்தகாங்கிற சப்தம் குறிப்பிடுறது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு என்ன ஆசை இருக்கும், இந்த
நான்கு புருஷார்த்தங்களும் நமக்கு கிடைக்கணும். காந்தகங்கிற சப்தம் குறிப்பிடுற அந்த நாலு புருஷார்த்தங்களும் நமக்கு காமமாக இருக்க வேண்டும், நமக்கு ஆசையாக இருக்க வேண்டும். அப்போ ஜனங்களெல்லாம் இந்த நாலு புருஷார்த்தங்களும் நம்முடைய ஆசைகள் அவைகள் நிறைவேறணும்னு நினச்சானா, பாருங்க இந்த நாலு புருஷார்த்தங்களும் நிறைவேறிடுச்சுனா அப்புறம் நிறைவேறதுக்கு என்ன பாக்கி இருக்கு? அதனால ஒன்றுமே கிடையாது. அதனால காந்தகாங்கிற சப்தம் நாலு புருஷார்த்தங்களை குறிப்பிடுறது. அவைகளையே ஒருத்தன் ஜீவன் காமமாக வச்சுட்டு இருந்தான்னா அந்த காமத்தை அழிக்கிறவர் அவருக்கு என்ன பேரு? காந்த காமதம். அந்த காமங்களை அழிக்கிறவர் வந்து யாரு? பகவான். அந்த காமங்களை பகவான் எப்படி அழிக்கிறார்னா தன்னுடைய அபயஹஸ்தத்தின் மூலமாக பகவான் வந்து அந்த புருஷார்த்தங்களை அழிக்கிறார். அதனால இப்படி அபயப்பிரதானம் சுவாமி பண்ணிவிட்டார்னா நமக்கு சம்சாரத்தில் இருக்கிற பயங்களும் போடுறது. பக்தா, நீ மனசுல என்னென்ன புருஷார்த்தங்களெல்லாம் அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கியோ அத்தனையும் உனக்கு சித்திக்கும்னு பகவான் வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்றார் தன்னுடைய அபய ஹஸ்தத்தினாலேனு தாத்பரியம். அதனால காந்த காமதம்னு சொன்னா புருஷார்த்தங்கள் நாளையும் அவர் கொடுக்கிறாருன்னு அர்த்தம். காந்த காமதம்ங்கிற பதத்தையே ரெண்டு பதங்களை பிரிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கா. அதாவது காந்த காந்தன்னு ஒரு பதம், அப்புறம் காமதம்னு ஒரு பதம், அப்படி ரெண்டாவும் பிரிச்சுக்கலாம். அப்போ காந்தன்னு சொன்னா பகவானை கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறானா? எங்களுக்கு ரொம்ப பிரியமான கிருஷ்ணான்னு அர்த்தம். காந்தேன எங்களுக்கு ரொம்ப பிரியமானவரேன்னு அர்த்தம். அதனால காந்த எங்களுக்கு பிரியமான கிருஷ்ணா, காமதம் உன்னுடைய கை இருக்கே, உன்னுடைய அபயஹஸ்தம் இருக்கே, அதை எதை கொடுக்கறது? காமதம். பக்தர்களுடைய காமங்களை எல்லாம் அது கொடுக்கறது, பக்தர்களுடைய காமங்கள் எல்லாத்தையும் அது பூர்த்தி பண்ணி வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? முன்னால் சொன்ன மாதிரி இந்த நான்கு புருஷார்த்தங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சதுர்வர்க்கம்னு பேர். சதுர்வர்க்கம்னு சொன்ன நாலு புருஷார்த்தங்கள்னு அர்த்தம். அதனால காமதம்னு அப்படி ஒரே ரெண்டாவது பதமாக வச்சுட்டா கூட அதுக்கு என்ன அர்த்தம்? சதுர்வர்க்க பிரதம், அதுக்கு அர்த்தம் வந்து நாலு புருஷார்த்தங்களையும் அது கொடுக்கக்கூடியது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால காந்த காமதம்னு அப்படியும் பிரிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்க. அப்போ காமதம்னு சொன்ன சதுர்வர்க்கங்களை சுவாமி கொடுக்கிறாருன்னு ஆயிடுறது. அப்போ பாருங்க, பொதுவாக ஸ்ரீமன் நாராயணருடைய சுபாவம் வந்து என்ன? மோட்சத்தை கொடுக்கறது. யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் மோட்சத்தை விரும்புகிறாளோ அவெல்லாம் ஸ்ரீமன் நாராயணரை சரணடையணும். அதனால மோக்ஷமிச்சேத் ஜனார்தனாத்னு சொல்லுவா. அதனால பகவான் ஜனார்தனர் மூலமாக தான் ஒருவன் மோக்ஷத்தை அடைய முடியும்னு சொல்லுவா. அதனால பக்தர்கள் ஸ்ரீமன் நாராயணர்கிட்டேந்தோ கிருஷ்ணர்கிட்டேந்தோ எதை விரும்புகிறா? மோக்ஷத்தை தான் விரும்புகிறா. அதனால அவள் ரொம்ப புத்திசாலியாக இருந்தா இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அல்ப காமங்களுக்கெல்லாம் அவள் ஆசைப்பட மாட்டா, மோக்ஷத்துக்கு தான் ஆசைப்படுவாள். வேற ஒன்றையும் அவள் வந்து விரும்ப மாட்டா, மித்த எல்லா போகங்களையும் அவள் புல்லுக்கு சமானமாக பாவிப்பாள். ஏன்னா மோக்ஷங்கிறது தான் நம்ம அடைய வேண்டிய குறிக்கோள். அதனால அப்படி மோக்ஷத்தை ஜனங்கள் விரும்பினா கூட பகவான்கிட்ட பகவான் என்ன நினைப்பாளா? இவன் குழந்தை பக்தன், எங்கிட்ட அவன் பக்தி பண்ணுறான், அவன் வந்து ரொம்ப விவேகியாக இருக்கான், அவன் மோட்சத்தை தான் விரும்புகிறான். இருந்தாலும் அவன் இந்த உலகத்தில் அவன் ஜீவிக்கிற பொழுது அவனுக்கு மரணம்ங்கிறது வர வரைக்கும் அவன் வந்து இந்த உலகத்தில் ஜம் ஜம்னு இருக்க வேண்டாமா? அவனுக்கு வேணுங்கிற வசதி வாய்ப்புகள் சுகங்கள் எல்லாத்தையும் நான் தானே அவனுக்கு கொடுத்தாகணும். அவன் குழந்தை எதையும் அவன் எதிர்பார்க்கறதில்ல. அதனால் அவருக்கு வேணுங்கிற எல்லா காமங்களையும் நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். அவன் நாலு புருஷார்த்தங்கள் நித்யம் அபவர்க்கப்ரதோஹரிஹி. அபவர்க்கப்ரதோஹரிஹி, அபவர்க்கம்னா மோட்சம். அதனால சுவாமி வந்து முக்கியமாக எதை கொடுப்பார்? மோட்சத்தை தான் கொடுப்பார். அது எப்போ? இந்த ஜீவனுடைய ஆயசு முடிஞ்சோன்னே தான் இந்த மோட்சம்ங்கிறது கிடைக்க போகிறது. பின்னால் அது பலனாக கிடைக்க போகிறது. இப்போ அவனுக்கு என்னாச்சு? இப்போ அவன் இந்த சம்சாரத்தில் அவன் உழண்டுன்னு இருக்கிற போது அவனுக்கு வேணுங்கிற சுகங்களெல்லாம் நான் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டோ சுவாமி என்ன பண்ணுவாளா? ஆயுராரோக்கியம் ஐஸ்வர்யம், அவனுக்கு நல்ல தீர்காயுஷ பகவான் வந்து கொடுப்பாரா? அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார்.
நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். போகாம் சைவானுஷங்கிகானே, அவருக்கு என்னென்ன போக போக்கியங்கள்லாம் வேணுமோ எல்லாத்தையும் சுவாமி வந்து கொடுப்பார். வசதி வாய்ப்புகள் எல்லாம் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால இதெல்லாம் பகவான் அனுகிரகம் பண்றாரோ இல்லையோ, இதெல்லாம் என்னன்னார், ஆனுஷங்கிகான். முக்கியமா எதை கொடுப்பார், பிரதானமா மோட்சத்தை தான் கொடுப்பார். இருந்தாலும் அந்த மோட்சத்தை கொடுக்கிற போது அதோட சேர்ந்து சைட் பை சைடு இவனுக்கு எதையும் கொடுத்துருவார். இந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் அவன் இருக்கிற போது அவன் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு வேணுங்கிற எல்லா சாதனங்களையும் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால ததாதி தியாயதாம் நித்யம் அபவர்க பிரதோஹரிகின்னு சொல்லி, அதனால அப்படி வந்து கிருஷ்ணா நீ பக்தர்களுக்கு நாலு புருஷார்த்தங்களையும் கொடுப்ப, தீர்காயசு ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் முதலான எல்லா விதமான ஸ்ரேயஸையும் நீ கொடுக்கக்கூடியவன். அதனால அப்படிப்பட்டது உன்னுடைய அபயஹஸ்தம். பகவான் அபய பிரதானம் பண்ணிட்டார்னா இது எல்லாமே பக்தனுக்கு கிடைச்சிடும்னு தாத்பரியம். அதாவது முதல்ல இந்த பகவானுடைய கரகமலத்தை வர்ணிக்கிற பொழுது அது அபயத்தை கொடுக்கறதுன்னா, இப்போ இந்த காந்த காமதம்ங்கிற பதத்தினால அபயத்தை மட்டும் கொடுக்கல, எல்லா விதமான ஸ்ரேயஸ்கரமான எல்லா வசதிகளையும் பக்தனுக்கு அது கொடுக்கறதுன்னு சொல்லி, அபயத்தையும் கொடுக்கறது, அவனுக்கு வேணுங்கிற எல்லா சாதனங்களையும் அவனுக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கரகமலம்ங்கிற அபயஹஸ்தத்தினுடைய ரெண்டாவது விசேஷத்தை சொன்னான். அதுக்கப்புறம் கர சரோருகம் கிருஷ்ணா காந்த காமதம் சிரசி தேகி நக கிருஷ்ணா ஸ்ரீகரகிரகம். அதுக்கப்புறம் இந்த பகவானுடைய அந்த கரகமலத்தினுடைய மூன்றாவது விசேஷணத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா, ஸ்ரீகரகிரகம்னு சொல்லியிருக்கா. ஸ்ரீகரகிரகம்ங்கிற அந்த பதத்துக்கு மகான்கள் வந்து நாலு வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா. ஸ்ரீகரகிரகம்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு தெரியும் கரம்னு சொன்ன கை, கரம்னு சொன்னால் கை, ஸ்ரீன்னு சொன்னால் மகாலட்சுமி. அப்போது ஸ்ரீனா மகாலட்சுமி, கரம்னா மகாலட்சுமியோட கை, கிரகம்னா பிடிச்சுண்டுதுன்னு அர்த்தம். அப்போது ஸ்ரீகரகிரகம்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ரீயகா லக்ஷ்மியாக கரம் கிருண்ணாதி இதி தம். இந்த பகவானுடைய அந்த அபயஹஸ்தம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த க்ஷீராப்தி மதன சமயத்தில் திருப்பார்கடலை தேவதைகளும் அசுரர்களும் கடையிற சமயத்தில் அந்த திருப்பார்கடல்லேருந்து க்ஷீர சமுத்திரராஜனுடைய புத்திரியாக ஆவிர்பவித்தவள் அந்த மகாலட்சுமி. அப்போ அவள் ஆவிர்பவித்த உடனேயே அந்த மகாலட்சுமி தன்னுடைய ஸ்வயம்வரத்தில் ஸ்ரீமன் நாராயணரை தம்முடைய பர்த்தாவாக ஸ்வீகரிச்சுண்டா அந்த மகாலட்சுமி. அப்போ அந்த லக்ஷ்மி கல்யாணம் நடக்கிற சமயத்தில் பகவான் வந்து அந்த மகாலட்சுமியினுடைய அந்த திருக்கையை தன்னுடைய திருக்கையினால் அப்படி பாணிகிரகணம் பண்ணிண்டாளாம். அதனால மகாலட்சுமியினுடைய கரத்தை பிடித்து கொண்டது உம்முடைய கை அப்படின்னு சொன்னாளாம். அதனால அப்படிப்பட்ட கரகமலம், உம்முடைய கரகமலம் அப்படிப்பட்டதுனால எதுக்காக இதைவா சொன்னான்னு சொன்னால், அன்றைய தினம் லக்ஷ்மி ஆவிர்பவித்த உடனேயே அவளை விவாகம் பண்ணிக்கிற சமயத்தில் அவளுடைய அந்த கையை, மகாலட்சுமியினுடைய கையை நீங்கள் வந்து இருக்க அதை பிடிச்சு விட்டேன் அந்த பாணிகிரகண சமயத்தில், விவாக சமயத்தில். அந்த மாதிரி அந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சது, மகாலட்சுமிக்கு இந்த கரகமலத்தை பற்றி கொள்ளும்படியான அந்த பாக்கியம்ங்கிறது மகாலட்சுமிக்கு கிடைச்சது. அந்த பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்கணும்னால நாங்களும் உங்களுடைய கரகமலத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாங்களும் மகாலட்சுமிக்கு சமானமானவர்கள்னு சொன்னாலும், அதனால அதனால நாங்களும் மகாலட்சுமிக்கு சமானமானவர்களாக இருக்கிறதுனால எங்களுக்கும் உங்களுடைய கரகமலத்தை பிடித்து கொள்ளும்படியான அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு ஒரு சுவாரஸ்யம். ஏன் இவா வந்து தங்களை வந்து மகாலட்சுமிக்கு சமானமானவான்னு சொல்ற, மகாலட்சுமிக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது, உங்க கையை அவள் பற்றி கொண்டாள், அந்த பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்கணும், நாங்கள் மகாலட்சுமிக்கு சமம்னு ஏன் சொன்னா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த கோபிகைகள்லாம் நந்தகோகுலத்தில் இருக்கிற கோபிகைகள்லாம் கோலோகத்தில் இருக்கிற ராதையினுடைய அம்சங்கள். ராதைங்கிறவள் பரம ரமா, மகாலட்சுமி வந்து ரமா,
ராத கோலோகத்தில் இருக்கிறவள் பரமரமா. அந்த பரமரமாங்கிற அந்த ராதையினுடைய அம்சங்கள் தான் யாரு? இந்த கோபிகைகள். அதனால நாங்களும் அந்த பரமரமாங்கிற ராதையினுடைய அம்சங்களா இருக்கிறதுனால நாங்க ஒன்னும் குறைஞ்சவா இல்லை, அந்தஸ்தில யோக்கியதையில குறைஞ்சவா இல்லை. அதனால அந்த ராதைக்கும் மகாலட்சுமிக்கு என்ன பாக்கியம் கிடைச்சதோ அந்த பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்கணும்னு அந்த கரகமல சம்பந்தம் எங்களுக்கு ஏற்படணும்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, மகாலட்சுமியை வந்து சுவாமி வந்து பிரியறதே கிடையாது. எந்த மகாலட்சுமியை விவாகம் பண்ணிக்கிற போதோ அந்த மகாலட்சுமியினுடைய கரகமலத்தை சுவாமி வந்து பிடிச்சின்றாலோ அந்த மகாலட்சுமியை விட்டு சுவாமி வந்து பிரியறதே கிடையாது. ஏன்னா அந்த மகாலட்சுமி எப்பவும் பகவானுடைய வக்ஷஸ்தலத்தில் திருமார்பில் வாசம் பண்ணுறான். அதனால் அன்னைக்கு அந்த மகாலட்சுமியுடைய கையை பிடிச்சின்றதுலேருந்து அந்த மகாலட்சுமியை நீங்கள் விடுறதே இல்லை. எப்பவும் அவள் உங்களுடைய திருமார்பில் நித்திய வாசம் பண்ணுறா, உங்கள் கிட்டக்கையே இருக்கா. அது எங்களுக்கும் இந்த பிரிவுங்கிறது நீங்கி நீங்கள் பிரத்யட்சம் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கும் எப்பவுமே உங்களுடைய அந்த சந்நிதி பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஸ்ரீகரகிரகம் பதத்தினால சூச்சனம் பண்ணினாலாம். இது ஒரு சுவாரஸ்யம். இந்த ஸ்ரீகரகிரகம் பதத்துக்கு ரசிகாஹ்லாதினின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. அந்த வியாக்கியானத்தில் இன்னொரு சுவாரஸ்யம் சொல்லியிருக்கா என்னன்னா, ஸ்ரீகரஹா சம்பத்கரஹா கிரஹஹா ஆக்ரஹஹா யஸ்ய தம். ஸ்ரீங்கிற சப்தத்துக்கு முன்னால் என்ன பண்ணோம், மகாலட்சுமின்னு அர்த்தம் எடுத்துடணும். ஸ்ரீன்னு சொன்னால் சம்பத்துன்னு ஒரு அர்த்தம். அதனால ஸ்ரீகரஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஸ்ரீகரஹான சகலவிதமான சம்பத்துக்களையும் செய்யக்கூடியதுன்னு அர்த்தம். எது? இந்த பகவானுடைய அந்த கரகமலம் இருக்கே, அது சகலவிதமான சம்பத்துக்களையும் செய்யக்கூடியது. ஸ்ரீகரகான ஸ்ரீன சம்பத்து, எல்லா சம்பத்துக்களையும் செய்யக்கூடியதுன்னு அர்த்தம் ஸ்ரீகரகான. இப்ப ஸ்ரீகரகான எல்லா சம்பத்துக்களையும் கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்புறம் கிரகான்னு ஒரு பதம் இருக்கும் இல்லையா, அந்த கிரகாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஆக்ரஹா நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆக்ரகம். ஆக்ரகம்னா என்ன, நல்ல திடமான சங்கல்பம், பின்வாங்காத ஒரு ஆக்ரகம், பின்வாங்காத ஒரு சங்கல்பம்னு அர்த்தம் ஆக்ரகம்னா. சுவாமிக்கு என்ன ஆக்ரகம் இருக்கு, சுவாமி என்னத்தை வந்து திடமாக சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காருனா, ஸ்ரீகரஹா சர்வசம்பத்கரஹா, என் பக்தனுக்கு எல்லா சம்பத்துக்களையும் நான் கொடுத்தே தீருவேன்னு பகவான் வந்து ஒரு ஆக்ரகத்தோட இருக்கார். அப்போ என்ன அர்த்தம், நிச்சயம் அவர் அண்டினவாளுக்கு சகல சம்பத்துக்களையும் அவர் கொடுப்பார். அதனால ஸ்ரீகரஹா சர்வசம்பத்கரஹா கிரகஹா ஆக்ரகஹா யஸ்ய தம். அதனால எல்லா சம்பத்துக்களையும் அந்த பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம். அதில் என்ன விசேஷம்னா, எல்லா சம்பத்துக்களையும் பகவான் கொடுக்கிறாரோ இல்லையா, அதில் ரொம்ப முக்கியமான சம்பத்துங்கிறது என்னன்னா, நம்ம பார்த்தோம் ஏற்கனவே மோட்சங்கிறத சுவாமி பின்னால் கொடுக்க போகிறார், அதுதான் ரொம்ப வசந்ததுன்னு பார்த்தோம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சகலவிதமான சம்பத்துக்களையும் பகவான் கொடுக்குறாருன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். எதெல்லாம், தீர்காயுசை கொடுக்குறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்குறார், ஆரோக்கியத்தை கொடுக்குறார், எல்லா விதமான போக போக்கியங்களெல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தோம். அதெல்லாம் கொடுக்குறாரோ இல்லையோ, அதெல்லாம் சுவாமி கொடுத்தா கூட அவைகளெல்லாம் சாதாரணமான சம்பத்துக்கள் தான். எது வந்து ரொம்ப ஒசந்த சம்பத்து அப்படின்னா, ராமாயணத்தில் வால்மீகி வந்து அதை வர்ணனம் பண்ணியிருக்கார். என்னென்னா, வசிஷ்டர் வந்து அந்த தசரதருடைய நாலு திருக்குமாரர்களில் ஒரு குமாரனுக்கு லக்ஷ்மணன்னு பேர் வச்சாலும், அதனால் அந்த லக்ஷ்மணனுக்கு ஏன் லக்ஷ்மணன்னு வசிஷ்டர் நாமகரணம் பண்ணினார்னா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா, அந்த லக்ஷ்மணனுக்கு சம்பத்துங்கிறது நிறைய உண்டுனாலும், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா, அந்த லக்ஷ்மணனுக்கு சம்பத்துங்கிறது நிறைய உண்டுனாலும். பாருங்கோ பாருங்கோ,
பரதனுக்கு லக்ஷ்மணன் பேர் வைக்கல, சத்ருக்ன சுவாமிக்கு லக்ஷ்மணன் பேர் வைக்கல. அந்த பரதன் சத்ருக்னன் ரெண்டு பேருமே சுவாமி ராமர் ஐஸ்வர்யத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டோம், ராஜ்யத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டோம், பித்ருவாக்கிய பரிபாலம் பண்ணிட்டு 14 வருஷங்கள் வனவாசத்துக்கு சுவாமி யோட சுவாமி போறார். சுவாமி போற பொழுது அவரோட யார் போறார்? லக்ஷ்மணன் போறார். பரதனும் போல சத்ருக்னனும் போல. அப்போ பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் அவ அயோத்தியிலேயே இருந்த காரணத்தினால அவளுக்கு எல்லா விதமான ராஜ்யத்தில் இருந்த அந்த சம்பத்துகளும் அவளுக்கு இருந்தது. சுவாமி ராமரோட கூட போனவர் அந்த லக்ஷ்மண சுவாமி தான். அப்ப லக்ஷ்மணன் தான் கூட போனார். அவர் வந்து சுவாமி ராமன் எப்படி ராஜ்யத்தெல்லாம் திறந்துட்டு போனாரோ அது மாதிரி லக்ஷ்மணனும் எல்லா ஐஸ்வர்யங்கள் போகங்கள் எல்லாத்தையும் திறந்துட்டு போனா. அப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மணனுக்கு திரிகால ஜானியா இருக்கிற அந்த வசிஷ்டர் நாமகரணம் பண்ற பொழுது லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சம்பத்தோட கூடினவன் இந்த லக்ஷ்மணன் சொன்னாலாம். அப்போ பரதனையும் சத்ருக்னையும் அப்படி சம்பத்தோட கூடினவன் சொல்லல, யார வந்து சம்பத்தோட கூடினவன் சொன்னான்? லக்ஷ்மணன் தான் சொன்னாள். ஏன்னா அந்த ராமர் வந்து 14 வருஷங்கள் வனவாசம் பண்ற சமயத்திலையும் சுவாமி ராமனுக்கும் சீதா விராட்டிக்கும் அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த பாக்கியம்ங்கிறது யாருக்கு இருந்தது? லக்ஷ்மணனுக்கு இருக்குது. அதனால இந்த உலகத்துல எது வந்து வாஸ்தவமான லக்ஷ்மி, எது வந்து வாஸ்தவமான சம்பத்து அப்படின்னு சொன்னா அது வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுங்கிறது தான் உயர்ந்த சம்பத்துன்னு சொல்லியிருக்கான். அதனால பகவான் எல்லா விதமான சம்பத்துக்களையும் பக்தனுக்கு கொடுப்பார். அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பகவானுக்கு என்ன ஆக்ரகம், நிச்சயம் என் பக்தனுக்கு நான் வந்து இந்த கைங்கரியம் பண்ற அந்த சம்பத்தை கொடுப்பேன், கைங்கரியம் பண்ற அந்த பாக்கியத்தை நான் நிச்சயமா அவனுக்கு கொடுப்பேன்கிறதாக சுவாமி வந்து ஒரு ஆக்ரகத்தோட இருக்கிறார். அதனால ஸ்ரீகரகிரகம்னா எல்லா சம்பத்துக்களையும் கொடுப்பார், முக்கியமாக கைங்கரியம் பண்ற அந்த சம்பத்தையும் பக்தனுக்கு கொடுப்பார்னு அர்த்தம். இது ரெண்டாவது அர்த்தம். ரசிகாஹ்லாதினிங்கிற வியாக்கியானத்தில் இதை சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீகரகிரகம்ங்கிற அதே பதத்துக்கு பிருகத் வைஷ்ணவ தோஷினின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. அந்த வியாக்கியானத்தில் வேற ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கா. என்னன்னா ஸ்ரீகராக சம்பத்கர ரேகாமயாக சங்க சக்ராதயக தான் கிருண்ணாதி இதி தம். ஸ்ரீகரகிரகம்ங்கிற இந்த பதத்தினால எதை இப்போ வர்ணனம் பண்ணிட்டு இருக்கா? பகவானுடைய கரகமலத்தை, பகவானுடைய அபயஹஸ்தத்தை வர்ணம் பண்ணியிருக்கா இல்லையா? அப்போ பகவான் வந்து ஸ்ரீமன் நாராயணரா வைகுண்டத்தில் இருக்கிற பொழுது அவருக்கு சதுர்புஜங்கள் உண்டு இல்லையா? அதனால பகவானுக்கு சதுர்புஜங்கள் உண்டு. பகவான் வந்து சதுர்புஜங்களோட இருக்கார். வலது மேல் கையில் சுதர்சன சக்கரம், வலது கீழ் கையில் கௌமோதகிங்கிற கதை, இடது மேல் கையில் சார்ங்கம்ங்கிற தனுசு, இடது கீழ் கையில் அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கம். ஆக இந்த மாதிரி சதுர்புஜங்களோட பகவான் இருக்கார். அப்போ சங்க சக்கர கதா பாணியா அந்த பகவான் இருக்கார் இல்லையோ? அந்த பகவானுடைய அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற அந்த சங்கத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த சங்கில் பார்த்தோம்னா நிறைய ரேகைகள் இருக்கும், அந்த சங்கில வந்து நிறைய கோடுகள் இருக்கும். அதே மாதிரி பகவானுடைய அந்த சுதர்சன சக்கரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த சுதர்சன சக்கரத்திலையும் நிறைய கோடு கோடுகளாக நிறைய ரேகைகள் இருக்கும். அதனால பகவான் வந்து சதுர்புஜங்களில் திவ்ய சின்னங்களை தரிக்கிறார். சங்கம் சக்கரம் முதலான திவ்ய சின்னங்களை தரிக்கிறார். அதனால ஸ்ரீகராக சம்பத்கர ரேகாமயாக சங்க சக்கராதயக தான் கிருண்ணாதி இதி தம். அதனால பகவான் வந்து பக்தர்களுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்குகிறாருன்னு பார்த்தோம். இதனால தன்னுடைய அபயஹஸ்தத்தினால எல்லாத்தையும்
கொடுக்கிறாருன்னு பார்த்தோம், அனுகிரகம் பண்ணுறாருன்னு பார்த்தோம். இங்கே என்ன அர்த்தம்னா, பகவானுடைய அபயஹஸ்தத்தில் இருக்கிற அந்த திவ்ய சின்னங்கள் இருக்கும் இல்லையா, அந்த சங்கத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டோம்னா, அதில் நிறைய விசித்திரமான ரேகைகள் இருக்குது. அந்த சுதர்சன சக்கரத்துலேயும் நிறைய ரேகைகள் இருக்குது. அதனால் இப்போ ஒருவனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கணும்னா அவன் கையில் என்ன இருக்கணும், நல்ல ரேகைகள் இருக்கணும்னு சொல்கிற அதே பிரகாரம் அந்த திவ்ய சின்னங்களில் திவ்யமான ரேகைகள் இருக்கா. அதனால பகவான் வந்து அந்த திவ்ய சின்னங்களை தரிக்கிற காரணத்தினால, தன்னுடைய கைகளில் திவ்ய சின்னங்களை தரிச்சுட்டுருக்கிற காரணத்தினால, பகவானுடைய சந்நிதிக்கு வரவன் எதையும் தரிசனம் பண்ணுவான், அந்த திவ்ய சின்னங்களையும் தரிசனம் பண்ணுவான். அப்போ திவ்ய சின்னங்களை தரிசனம் பண்ணுற போது அந்த திவ்ய சின்னங்களில் இருக்கிற திவ்யமான தெய்வீகமான அந்த ரேகைகளையும் தரிசனம் பண்ணுவான். அந்த ரேகைகளே என்ன பண்ணிடுமா, இந்த பக்தனுக்கு எல்லா விதமான சம்பத்துக்களையும் அவைகளே கொடுத்துருமா. பாருங்க, பகவான் கொடுக்கறதுக்கு முன்னாலே அந்த திவ்ய சின்னங்களில் இருக்கிற திவ்யமான ரேகைகளும் முந்திண்டு அவைகளும் பக்தனுக்கு வேணுங்கிற மனோரதங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிடும்னு ஒரு தாத்பரியம். அதனால பிருகத் வைஷ்ணவ தோஷினிங்கிற அந்த வியாக்கியானத்தில் பகவான் அந்த சர்வசக்தராக இருக்கிறதுனால பக்தனுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற மாதிரியே அவருடைய திவ்ய சின்னங்களும் தரிசனத்தினால பக்தனுக்கு அந்த பாக்கியங்களெல்லாம் கொடுக்கறதுங்கிறதாக சொல்லி ரொம்ப விசேஷத்தை வர்ணனம் பண்ணிற. அது இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த பகவானுடைய கரகமலம் அபயஹஸ்தத்துக்கு இந்த விசேஷங்கள்லாம் இருக்கிறது இருக்கட்டும். கோபிகைகள் இந்த ஸ்ரீகரகிரகம்ங்கிற இந்த பதத்தை பிரயோகம் பண்ணாலும் இல்லையா, அதுக்கு முதல் அர்த்தம் என்ன பார்த்தோம், மகாலட்சுமியினுடைய அந்த கையை அந்த லக்ஷ்மி கல்யாண சமயத்தில் பிடித்து கொண்டவர், பாணிகிரகணம் செய்து கொண்டவர்னு அர்த்தம் பார்த்தோம் இல்லையா. அதை இந்த கோபிகைகள் இந்த ஸ்லோகத்தில் சொன்னாலாம், லக்ஷ்மியினுடைய கையை நீ இருக்க பிடிச்சிண்டவன் கிருஷ்ணான்னு சொன்னாலாம். எதுக்காக அதை சொன்னானா, நீ லக்ஷ்மியை விவாகம் பண்ணின்றதுலேருந்து நீ வந்து லக்ஷ்மி நாராயணன் ஆயிட்ட, உனக்கு ஐஸ்வர்யத்துக்கு ஒன்றும் குறவு கிடையாது, நல்ல சுகவாசியாக நீ போயிட்ட. ஏன்னா ஐஸ்வர்யம் இருக்கிறவன் சுகவாசியாக இருப்பான், அதனால் லக்ஷ்மியை நீ கரம் பிடிச்சதுலேருந்து நீ சுகவாசியாக போயிட்டேன்னு தாத்பரியமாக. அதுக்கு என்ன அர்த்தம்னா, விசுத்த ரச தீபிகான்னு ஒரு வியாக்கியானம் இருக்குது. அந்த வியாக்கியானத்தில் என்ன சுவாரஸ்யம் சொல்லியிருக்கானா, விசுத்த ரச தீபிகாங்கிற வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தை எழுதியிருக்கான். என்ன ஸ்லோகம்னா, லக்ஷ்மி வந்தோ ந ஜானந்தி பிராயேண பரவேதனாம் சேஷே தராபராக்ராந்தே சேதே நாராயண சுகம். ரொம்ப அழகான ஸ்லோகம். கோபிகைகள் மனசில் என்னத்தை நினச்சிண்டு இந்த பதத்தை பிரயோகம் பண்ணான்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தன் வந்து பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கான், அவனுடைய மாளிகைக்கு வாசலில் ஒரு பிச்சைக்காரன் போய் நின்றுண்டு, ஐயா எனக்கு பசிக்கிறதுன்னு அவன் சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை தெரியப்படுத்தினான்னா, கோட்டீஸ்வரனாக இருக்கிறவனுக்கு அந்த பிச்சைக்காரனுடைய கஷ்டங்கிறதே அவனுக்கு தெரியாது. சாதாரணமாக இருக்கிற ஒருவனுடைய வீட்டு வாசலில் போயிருந்து எனக்கு பசிக்கிறதுன்னு சொன்னான்னா, அந்த வீட்டில் இருக்கிறவ கொஞ்சம் ஐஸ்வர்யம் இருக்கிறவ போனா போகிறதுன்னு அவனுக்கு கொண்டு வந்து அன்னத்தை கொடுத்துருவா. ரொம்ப ரொம்ப பணக்காரனா, ரொம்ப ரொம்ப செல்வந்தனா, கோட்டீஸ்வரனாக இருக்கிறவனுக்கு புறத்தியாரோட கஷ்ட நஷ்டங்களே கொஞ்சம் கூட தெரியாது. அது யாரோட சுபாவம், கோட்டீஸ்வரர்களுடைய சுவாவம். கோட்டீஸ்வரர்களுக்கே இந்த சுவாவம் இருக்குன்னா, இதே சுவாவம் யாருக்கும் இருக்கணும், லக்ஷ்மி நாராயணருக்கும் இதே சுவாவம் இருக்கணும்னு கோபிகையுடைய அபிப்பிராயமா. என்ன, இந்த லக்ஷ்மி நாராயணர் இருக்காரே, அவர் வைகுண்டத்தில் அவர் இருக்கிற பொழுது அவருக்கு புறத்தியாரோட கஷ்டமே கொஞ்சம் கூட தெரியாதுன்னு. என்ன காரணம்னா, அதுக்கு என்ன காரணம் சொன்னானா, சேஷே தராபராக்ராந்தே சேதே நாராயண சுகம். அழகார் ஸ்லோகம். அதாவது சுவாமிக்கு வந்து வைகுண்டத்தில் அவருக்கு அமர்ந்து கொள்வதற்கு, லக்ஷ்மியோடு சேர்ந்து அவர் அமர்ந்து கொள்வதற்கு ஆசனமாக ஆதிசேஷன் இருக்கார். அதே மாதிரி பகவான் எப்பெல்லாம் யோக நித்திரை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாமும் அந்த யோக நித்திரை பண்ணுறதுக்கு அந்த சயனமாக ஆதிசேஷன் வந்து இருக்க. அதனால இந்த ஆதிசேஷனுக்கு என்ன வேலைன்னா, நம்ம சோஃபா கம் பெட்டுன்னு சொல்கிறோமோ இல்லையா, அதனால
ஆதிசேஷன் வந்து சுவாமிக்கு உட்கார்ந்துக்கிறதுக்கும் அனுகூலமா இருக்கார், யோக நித்திரையில் சயனம் பண்ணிக்கிறதுக்கும் அனுகூலமா இந்த ஆதிசேஷன் இருக்கார். ஆனா அந்த ஆதிசேஷன் அப்படி இருக்கிறதுனால இந்த ஸ்ரீமன் நாராயணர் லக்ஷ்மியோட சேர்ந்து சௌக்கியமா அந்த ஆதிசேஷனை ஆசனமாகவும் பயன்படுத்திக்கிறார், சயனமாகவும் பயன்படுத்திக்கிறார். ஆனால் அந்த ஆதிசேஷன் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காருங்கிறத அவருக்கு தெரியவே இல்லையா. ஏன்னா இந்த ஆதிசேஷன் என்ன கஷ்டப்படுறாருன்னா, சேஷே தராபரா கிராந்தே. ஆதிசேஷனுடைய ஒரு அம்சம் என்னன்னா, இந்த நம்முடைய பெரிய பூமண்டலம் இருக்கோ இல்லையா, நம்ம பூமி இருக்கோ இல்லையோ, அது சமுத்திரத்தில் முதக்கிறது. நம்ம பூமி வந்து சமுத்திரத்தில் முதக்கிறது சிருஷ்டி காலத்திலேருந்து. அப்போ அந்த பூமி சமுத்திர ஜலத்தில் முதக்கணும், அது வந்து முழுகிப்படப்படாது. ஏன்னா சமுத்திர ஜலத்தில் பூமி முழுகிடுத்துன்னா ஜீவராசிகள் எல்லாருக்கும் மரணங்கிறது வந்துடும். அதனால அந்த பூமியானது சமுத்திர ஜலத்தில் முதக்கணுங்கிறதுக்காக அந்த ஆதிசேஷன் தன்னுடைய 1000 படங்கள்னால அந்த பூமியினுடைய பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார். அதனால அந்த ஆதிசேஷன் பூமியினுடைய பாரத்தை 1000 படங்களில் சுமந்துருக்கா. பாருங்க, பூமிங்கிறது எவ்வளவு கனமானது, அவ்வளவு கனமான அந்த பூமியை வந்து தன்னுடைய 1000 படங்களில் ஆதிசேஷன் சுமந்துண்டு இருக்கார். அதே ஆதிசேஷன் தான் லக்ஷ்மி நாராயணர்களுக்கு ஆசனமாகவும் சயனமாகவும் இருக்கார். அப்போ அப்படி சுகவாசியா அந்த ஆதிசேஷன் மேல உட்கார்ந்துட்டு இருக்கார், சயனம் பண்ணிட்டு இருக்காரே இந்த சுவாமி. அவர் எப்பவாவது யோஜனை பண்ணி பார்த்தாரோ, இந்த ஆதிசேஷன் பாவ ஏற்கனவே அவன் பூமியினுடைய பாரத்தை அவன் சுமந்துட்டு இருக்கான், நானும் லக்ஷ்மியும் வேற அவன் மேல உட்கார்ந்துட்டு இருக்கோம், அவனுக்கு கஷ்டமா இருக்குமேனு இந்த சிவன் நாராயணர் ஒரு நாளைக்கு யோஜனை பண்ணியே பார்த்தது இல்லை. பொறுத்தையாரோட கஷ்டமே நாராயணருக்கு தெரியாது. என்ன காரணம்னா, அவர் வந்து லக்ஷ்மி நாராயணனா இருக்கார், லக்ஷ்மிபதியா இருக்கார், அவர்கிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. அதனால ஸ்ரீ கரக்ரகம் கிருஷ்ணா, நீ வந்து அந்த மகாலட்சுமியினுடைய கையை பிடிச்சுண்ட அந்த சிவன் நாராயணன், அப்படி உங்ககிட்ட ஐஸ்வர்யம் நிறைய இருக்கிறதுனால, நீ லக்ஷ்மி பத்தியா இருக்கிறதுனால, லக்ஷ்மி காந்தனா இருக்கிறதுனால எங்களோட கஷ்டம் உனக்கு எங்க தெரிய போறதுனால, அதனால உன்னை பிரிஞ்சு நாங்கள்லாம் இந்த பிருந்தாவனத்தில் தேடி அலைஞ்சுட்டு இருந்தோம், அந்த முயற்சியை இப்போ கைவிட்டுட்டு நாங்கள்லாம் நீ பிரத்யட்சமாகணும்னு கோபிகா கீதத்தை கானம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன பரிதாப நிலையில் இருக்கோம், எந்த அவல நிலையில் இருக்கோம், எவ்வளவு துக்கத்தை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறது உனக்கு தெரியல, ஏன்னா நீ வந்து லக்ஷ்மிபதியாக இருக்கேன்னு சொல்லி ஸ்ரீகரக்ரகம்ங்கிற அந்த பதத்தை இந்த ஸ்லோகத்தில் பிரயோகம் பண்ணினாங்கிறதாக விசுத்த ரசதீபிகாங்கிற வியாக்கியானத்தில் இந்த சுவாரஸ்யத்தை சொல்லியிருக்கா. இதோட இந்த 5வது கோபிகா கீதம்ங்கிறது பூர்த்தியாகிறது. அதுக்கப்புறம் 6வது கோபிகா கீதம். வ்ரஜஜனார்த்திஹன் கிருஷ்ணா வீரயோஷிதாம் நிஜஜனஸ்மய கிருஷ்ணா த்வம்சனஸ்மிதாம் பஜசகேபவத் கிருஷ்ணா கிங்கரீஸ்மனோ ஜலருஹானனம் கிருஷ்ணா சாருதர்சயா. ஜலருஹானனம் கிருஷ்ணா சாருதர்சயான்னு சில புஸ்தகங்கள்ல இருக்கும். சில புஸ்தகங்களில் ஜலருஹானனம் கிருஷ்ணா சாது தர்சையான்னு இருக்கும். அதனால் இந்த ஸ்லோகத்தில் இந்த 6வது கோபிகா கீதத்தில் 2 பாட்டாந்தரங்கள், சாருன்னு சில புஸ்தகத்தில் இருக்கும், சில புஸ்தகத்தில் சாதுன்னு இருக்கும். அதனால் இந்த 6வது கோபிகா கீதத்தில் கோபிகைகள் சுவாமிகிட்ட தங்களுடைய 2வது மனோரதத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. ஜலருஹானனம் கிருஷ்ணா சாரு தர்சயா. சம்ஸ்கிருதத்தில் ஜலருகம்னு சொன்ன தாமரைன்னு அர்த்தம், ஆனனம்னு சொன்ன முகம்னு அர்த்தம். அப்போ ஜலருகம்னா தாமரை, ஆனனம்னா முகம். அப்ப ஜலருஹானனம் அப்படின்னா கிருஷ்ணா உன்னுடைய அந்த முகம் இருக்கோ இல்லையோ, அதுவும் தாமரையை போன்றது. அதனால அன்றைய தினம் நான் சொன்னேன், சுந்தரகாண்டத்தில்
வால்மீகி வர்ணிக்கிற பொழுது தசபத்மோ தசபிருகத்துன்னு ஒரு பத பிரயோகம் பண்ணியிருக்கேன். தசபத்மகானா பகவானுடைய அந்த திவ்யமங்கள ரூபத்தை நம்ம பார்த்தோம்னா பாதாதி சிறப்பரியந்தம் நம்ம பார்க்குற பொழுது அவருடைய சரீரத்தில் 10 அவயவங்கள் வந்து தாமரைப்பூவை போல அவ்வளோ அழகாக சிவந்ததாக இருக்கும்னு பார்த்தோம். அதனால் போன ஸ்லோகத்தில் பகவானுடைய அந்த அவயஹஸ்தங்கள் வந்து தாமரப்பு மாதிரி இருந்ததுன்னு சொன்னால், இந்த ஸ்லோகத்தில் சுவாமியினுடைய அந்த திருமுகமும் தாமரையை போல இருக்குன்னு. அதனால் ஜல ருஹானனம் கிருஷ்ணா சாரு தர்சையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உன்னுடைய தாமரையை போன்ற முகம் இருக்கோ இல்லையோ, அந்த செந்தாமரையை போன்று இருக்கின்ற அந்த முகத்தை சாருனா அழகாக அர்த்தம், சாருனா அழகாக, தர்சையன காட்டுன்னு அர்த்தம். அதனால உன்னுடைய செந்தாமரையை ஒத்த அந்த திருமுகத்தை, அந்த திருமுக கமலத்தை அழகாக எங்களுக்கு காண்பிப்பாயாக அப்படின்னா எப்போ அழகாக காமிக்க முடியும், பிரத்யக்ஷமான தான் காமிக்க முடியும். அதனால எங்கள் முன்னால பிரத்யக்ஷமாகணும்னு அர்த்தம். ஜல ருஹானனம் சாது தர்சையா, சாது தர்சையான என்னர்த்தம் நன்றாக காண்பிக்க வேண்டும், சாரு தர்சையான அழகாக காட்ட வேண்டும் அர்த்தம், சாது தர்சையான நன்றாக காட்ட வேண்டும் தான் அர்த்தம். ஏதோ பிரத்யக்ஷமாயிட்டு உடனே மறைஞ்சு போயிடப்படாது, நாங்கள் நன்னா அந்த திருமுக கவலத்தை சேவிக்கிற மாதிரி நன்னா எங்களுக்கு பிரத்யக்ஷமாகணும்னு ஜலருகானனம் சாது தர்சையான்னு சொன்னாலாம். இதுதான் எங்களுடைய ரெண்டாவது பிரார்த்தனைன்னு சொன்னாலாம். இந்த ஸ்லோகத்தில் முதல்ல விரஜ ஜனார்த்திகன்னு ஒரு பதம் இருக்கு, விரஜ ஜனார்த்திகன்னு பதம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பாவ பாவ விபாவிகாங்கிற வியாக்கியானத்தில் ரெண்டு அர்த்தங்கள் சொல்லியிருக்கா. விரஜ ஜனார்த்திகன்னு இந்த கோபிகைகள் சொன்னாள். பாருங்கோ, கோபிகைகள் பகவானை வந்து ஸ்தோத்திரம் தான் பண்ணுறா, பகவான் வந்து நம்ம முன்னால் பிரத்யக்ஷமாகணும்னு ஸ்தோத்திரம் பண்ணுறா. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணின்றிருக்கிற பொழுதே அந்த பகவான் நம்மளை விட்டு பிரிஞ்சது தப்பு, அது அவர் மேலே தப்பு, அந்த தோஷம் அவர்கிட்ட இருக்குங்கிறதையும் மறைமுகமாக சூச்சனம் பண்ணிண்டே வர. அதனால் சுவாமி ஸ்தோத்திரமும் பண்ணுறா, நீங்கள் எங்களை விட்டு பிரிஞ்சது ஒரு குற்றம், அது வந்து தப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு வர. அதை நான் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால என்ன, சுவாமி நம்மளை விட்டு பிரிஞ்சது தப்புன்னு இவ சொன்னா தான் சுவாமி அப்போ நம்ம இன்னும் அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு பிரத்யக்ஷமாக. அதனால சுவாமி பண்ணின அந்த அபராதத்தை அவளுக்கு சுட்டி காட்டுற மாதிரி இந்த கோபிகைகள் சாத்துரியமாக இருபொருள்படும்படியெல்லாம் பேசுகிறார். அதனால இந்த ஸ்லோகத்தில் விரஜ ஜனார்த்திகன்னு பதம் இருக்கு, பாவபாவ விபாவிக்காங்கிற அந்த வியாக்கியானத்தில் ரெண்டு அர்த்தங்கள் பண்ணியிருக்கா. ஹனு ஹிம்சாகத்யோஹோ இதி தாது பாட்டக, ஹனுன்னு ஒரு தாத்து, ஏன்னா சான்ஸ்கிரிட் இஸ் அ ரூட் லாங்குவேஜ்னு பார்த்தோம், ஹனுன்னு ஒரு தாத்து இருக்குது, ஒரு ரூட் இருக்குது சான்ஸ்கிரிட்டில், அந்த ஹனுங்கிற அந்த தாத்துவிலேருந்து ரூட்லேருந்து நிறைய பதங்கள் வரும், அவைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா அந்த ஹனுங்கிற தாத்துவிலேருந்து வர அந்த சொற்களுக்கெல்லாம் ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. ஒரு அர்த்தம் என்னென்னா ஹனு ஹிம்சா கத்தியோஹோ, ஹனுங்கிற தாத்துவிலேருந்து வர சொற்களுக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா ஹிம்ச பண்ணுறது துக்கப்படுத்துறதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னென்னா அடைவிப்பது. அப்போ ஹனுங்கிற தாத்துவுக்கு ஒரு அர்த்தம் வந்து ஹிம்ச பண்ணுறது, இன்னொரு அர்த்தம் வந்து அடையும்படி செய்வது, அடைவிப்பதுன்னு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு இல்லையா. அதனால இந்த விரஜ ஜனார்த்தி ஹன்னு முடியறது இல்லையா, அப்போ அந்த ஹனுங்கிற அந்த தாத்துவிலேருந்து தான் இந்த பதம் வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல் அர்த்தம் விரஜ ஜனானாம் ஆர்த்திம் ஹந்தி இதி தஸ்ய சம்போதனம். விரஜ ஜனார்த்திகன்னு என்ன அர்த்தம்னா, விரஜ ஜனானாம் ஆர்த்திம் ஹந்தி, விரஜங்கிற சப்தம் சம்ஸ்கிருதத்தில் அந்த கோகுலத்தை குறிப்பிடும். அதனால விரஜம்னு சொன்னால் கோகுலம். அப்போ விரஜ ஜனானாம்னா என்னர்த்தம், விரஜ ஜனார்த்திகன்னு இங்கே பதம் இருக்குது. அப்போ விரஜம்னா கோகுலம், விரஜ ஜனங்கள்னா யார், அந்த கோகுலத்தில் இருக்கிற ஜனங்கள். அதனால கிருஷ்ணான் எந்த
கோகுலத்தில் பிறந்தையோ, அந்த கோகுலத்தில் இருக்கிற ஜனங்கள் இருக்காளோ இல்லையோ, அந்த கோகுலத்தில் இருக்கிற ஜனங்களான அந்த கோகுலவாசிகளினுடைய துக்கத்தை நீ நசியும்படி செய்தவன், அந்த துக்கத்தை நீ போக்கினவன் அர்த்தம். விரஜ ஜனார்த்திகன்னு, அந்த விரஜ ஜனானாம் ஆர்த்தின் ஹந்தி, ஹந்தினா நான் என்ன சொன்னேன், ஹிம்ச பண்ணுறதுன்னு அர்த்தம் சொன்னேன். அப்போது கோகுலவாசிகளுக்கெல்லாம் துக்கங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கலாம், அந்த கோகுலவாசிகளுடைய துக்கத்தை ஹிம்சை பண்ணினவன்னா என்ன அர்த்தம், எதுக்கு ஹிம்சை வருது, கோகுலவாதிகளுடைய துக்கத்துக்கு ஹிம்சை வருதுன்னா என்ன அர்த்தம், அந்த துக்கங்கள்லாம் பேடுத்துன்னு அர்த்தம். அப்போது கோகுலவாசிகளுடைய துக்கத்துக்கெல்லாம் ஹிம்சை ஏற்படுத்தி அவர்களுடைய துக்கங்களையெல்லாம் நசிக்கும்படி செய்து அவர்களை துக்கத்திலேருந்து காப்பாற்றினவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினவன் அர்த்தம். விரஜ ஜனார்த்திகன். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பாவ பாவ விபாவிகாங்கிற அந்த வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கேன். அப்போ கோகுலவாசிகளுடைய துக்கத்தை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் ஹிம்சை பண்ணினவன், நசிக்க செய்தவன், அந்த கஷ்டங்கள்லேருந்து அவளை மீட்டு சுகத்தை கொடுத்தவன் அர்த்தம். கோகுல கோபிகள் நினைச்சாலாம், கிருஷ்ணா இந்த ஸ்வபாவம் உனக்கு முன்னால் இருந்தது, நீ என்ன பண்ணிவிட்ட, எல்லா கோகுலவாசிகளுடைய துக்கத்தையும் போக்கிட்டே நசிக்கும்படி பண்ணிட்ட, அவளுடைய துக்கத்தெல்லாம் நீ ஹிம்சை பண்ணிவிட்ட, ஆனால் இப்போ நீ என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்க, அந்த கோகுலவாசிகளில் அடங்கினவா தான் நாங்களும், கோபிகைகளாக நாங்களும் அந்த கோகுலத்தில் அடங்கினவா தான் இப்போ எங்களுக்கு நீ என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்க, விரஜ ஜனார்த்திகன். அதே பதம் தான், விரஜ ஜனார்த்திகன்கிற அதே பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, விரஜ ஜனான் ஆர்த்தியா ஹந்தி இதி தஸ்ய சம்போதனம். முன்னால கோகுலவாசிகளினுடைய துக்கத்தை ஹிம்சை பண்ணினாய், இப்போ கோகுலவாசிகளை துக்கத்தினால் ஹிம்சப்படுத்துகிறாய், அப்போ கோகுலவாசிகளை துக்கத்தினால் ஹிம்சப்படுத்துகிறாய். அதனால விரஜ ஜனான் ஆர்த்தியா ஹந்தி. அதனால முன்னாலெல்லாம் நீ கோகுலவாசிகளுடைய துக்கத்தை நசிக்கும்படி பண்ணினாய், இப்போ கோகுலவாசிகளை துக்கத்தால் நசிக்கும்படி பண்ணுறாய், கோகுலவாசிகளை துக்கத்தால் ஹிம்சைப்படுத்துகிறாய்னு அதை சொன்னாலாம். அல்லது இன்னொரு அர்த்தம் என்னென்னா, விரஜ ஜனான் ஆர்த்திம் கமயதி இதி தஸ்ய சம்போதனம். நம்ம ஏற்கனவே அந்த ஹனுங்கிற அந்த தாத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன பார்த்தோம், அடைவிப்பதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதனால இப்போ நீ கிருஷ்ணா என்ன பண்ணிட்டு இருக்கேனா, இந்த கோகுல ஜனங்களை, கோகுல ஜனங்களில் அடங்கியன கோபிகைகளாக இருக்கிற எங்களை துக்கத்தை அடைவிக்கிறாய், ஹனுங்கிற தாத்துக்கும் அடைவிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ எதை அடைவிக்கிறார், துக்கத்தை அடைவிக்கிறார். அப்போ பாருங்க, கோகுலவாசிகளை துக்கத்தினால் கொல்றாருன்னு ஒரு அர்த்தம் வருது, கோகுலவாசிகளுக்கு துக்கத்தை அடைவிக்கிறார், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானே. அதனால முன்னாலெல்லாம் கிருஷ்ணா நீ அப்படி இருந்த, கோகுலவாசிகளுடைய துக்கத்தை போக்குறவனாக இருந்த, இப்போ வந்து நீ கோகுலவாசிகள் அடங்கின எங்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறாய் அப்படிங்கிறதாக இரு பொருள்படும்படியாக விரஜ ஜனார்த்திகன்கிற இந்த பதப்பிரயோகத்தை பண்ணினாலாம். அது இந்த கோபிகைகளுடைய சாதுரியத்தை காமிக்கிறது, பகவான மனசு இறங்கும்படி பண்ணி பண்ணோம், அவரை பிரத்யக்ஷமாகும்படி பண்ணி பண்ணோங்கிறதுக்காக இப்படி ரொம்ப அழகாக பதப்பிரயோகம் பண்ண விரஜ ஜனார்த்திகன்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் அடுத்த பதம், கிருஷ்ணா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, விரஜ ஜனார்த்திகன் வீர, நீ வந்து வீரன்னு சொன்னாள். இந்த இடத்துல வீரன்னு பகவான் சொன்னாள் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, வீரன்கிற பதத்துக்கு மகான்கள் நாலு வியாக்கியானம் பண்ணியிருக்கா, இந்த வீர சப்தத்துக்கு நாலு வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா. அதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, வீரன்னு சொன்னாக்க கொடையாளின்னு அர்த்தம், யார் நிறைய தானம் பண்ணுறானோ அந்த கொடையாளிக்கு என்ன பேர், வீரன் பேர். நம்ம கேட்கலாம், எப்படி கொடையாளிக்கு வந்து வீரன்னு பேர் வரும்னு கேட்கலாம். மகாபாரதத்தில் நமக்கெல்லாம் தெரியும், கர்ணன் இருந்தான், அந்த கர்ணனுக்கு
காதுகள்ல குண்டலங்கள் இருந்தது. அந்த கர்ணனுடைய காதுகள்ல அந்த திவ்ய குண்டலங்கள் இருக்கிற வரைக்கும் அவனை யுத்தத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது, வீழ்த்த முடியாது. அப்படிப்பட்ட திவ்ய குண்டலங்களை கர்ணன் தரிச்சுருந்தான். அது கர்ணனுக்கு நன்னா தெரியும், இந்த குண்டலங்களுக்கு இவ்வளவு மகிமை இருக்கு அப்படின்னு தெரியும். அதனால மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சுவாமி கிருஷ்ணன் அந்த கர்ணன் கிட்ட போறார். அந்த கர்ணன் கிட்ட போய் எனக்கு ஒரு உங்ககிட்ட யாஜகம் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி, கர்ணன் உங்களுக்கு என்ன வேணும், கிருஷ்ணா உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்ன, அந்த காதில் இருக்கிற அந்த குண்டலங்கள் எனக்கு வேணும்னு சுவாமி வந்து கேட்டாளாம். அதனால பாருங்க, அந்த குண்டலங்களை சுவாமி பிரார்த்தனை பண்ணின போது கூட கர்ணனுக்கு நன்னா தெரியும், இந்த குண்டலங்கள் என்னை விட்டு போயிடுத்துனா என்னை அந்த யுத்தத்தில் ஜெயிச்சிட முடியும், என்னை யுத்தத்தில் வீழ்த்த முடியும், எனக்கு மரணம்ங்கிறது கூட வந்துள்ளான்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் கர்ணன் வந்து பின்வாங்கவில்லை. அவன் சபதம் பண்ணிட்டான், நான் கேட்கறத கொடுக்குறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டான். அதனால அந்த குண்டலங்களை கிருஷ்ணன் கேட்பார்னு அவன் எதிர்பார்க்கலை. அதை வந்து அவர் கேட்ட உடனே அவன் வந்து எந்த குண்டலங்கள் போயிடுத்துனா எனக்கு மரணம் வருமேனு அவன் அஞ்சக்கூட இல்லை, எனக்கு உயிர் போயிடுமேன்னு கவலைப்படலை. அவன் தன்னுடைய உயிரை புல்லுக்கு சமானமாக பாவித்தான், தன்னுடைய உயிரை வந்து துச்சமாக அவன் பாவித்தான். அதனால அந்த சுவாமி கேட்ட பிரகாரம் அந்த குண்டலங்களை அவருக்கு தானம் பண்ணிவிட்டான். அதனால அந்த உயிருக்கு அஞ்சாதவன் தானே வந்து வீரன். அதனால கர்ணன் வந்து இந்த தானத்தை பண்ணி தான் கொடையாளிங்கிறதையும் நிரூபித்தான். அவன் வந்து எனக்கு உயிர் போகிறதுக்கு நான் அஞ்ச மாட்டேன், நான் உண்மையான வீரன்கிறத அவன் வந்து நிரூபணம் பண்ணினான். அதனால அந்த வீரத்தன்மை உயிருக்கு கூட அஞ்சாமல் இருந்த அந்த வீரத்தன்மைங்கிறது யார்கிட்ட இருந்தது, கர்ணன் கிட்ட இருந்தது. அதனால தான் நம்ம கர்ணனை வந்து வர்ணிக்கிற பொழுது தான வீர சூர கர்ணன்போம். அவன் சூரகர்ணன் அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவன் எப்படிப்பட்ட வீரன், தான வீரன், தானம் பண்ணுறதுல அவன் வீரனாக இருந்தான். அந்த மாதிரி கிருஷ்ணா நீ வந்து தானம் பண்ணுறதுல சிறந்த வீரன், தானம் பண்ணுறதுல சிறந்த கொடையாளின்னு அர்த்தமா. என்ன அர்த்தம்னா நம்ம கேட்கலாம், சுவாமி வந்து எப்படி தானம் பண்ணுறதுல சிறந்த வீரனாக இருந்தார், எப்படி சுவாமி கொடையாளியாக இருந்தார்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு வியாக்கியானம் என்னென்னா, வீர மதுர ரசதானே வதான்ய, வதான்யகான கொடையாளின்னு அர்த்தம். சுவாமி வந்து கர்ணன் வந்து குண்டலங்களை கொடுத்ததுனால கொடையாளி, சுவாமி வந்து எப்படி கொடையாளி, சுவாமி எப்படி வீரன்னா, அந்த சுவாமியினுடைய சந்நிதிக்கு போகிற பக்தர்கள் இருக்காள் இல்லையோ, இந்த கோபிகைகள் உள்பட எல்லா பக்தர்களுக்கும் அவர் சந்நிதிக்கு போன மாத்திரத்தில் பிரேம ரசத்தை கொடுத்துருவார், அவர் மேலே பிரியம் ஏற்படுற மாதிரி ஒரு பாக்கியத்தை வாரி வழங்கிடுவார். அதனால மதுர ரச தானே வதான்ய, கர்ணன் எப்படி குண்டலங்களை கொடுக்கறதுல கொடையாளியா இருந்தானோ அது மாதிரி கிருஷ்ணா ஓ சந்நிதிக்கு வர எங்களை போன்ற வாழ்க்கெல்லாம் நீ வந்து அந்த பிரேமையை, உன் மேல பிரியம்ங்கிறது அவளுக்கு நிறைய ஏற்படுற மாதிரி அந்த பிரேமையை வந்து நீ வாரி வாரி வழங்கக்கூடிய கொடையாளி, நீ வந்து நீயும் கர்ணனை போல கொடையாளியான வீரன்னு சொன்னாலாம். இப்படி சொல்லிவிட்டு அப்புறம் சொல்ற வீர, அந்த பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, சம்ஸ்கிருதத்தில் ஈரகான்னு சொன்னா பிராணன் அர்த்தம், ஈரகான பிராணன் அர்த்தம். அப்போ வீரங்கிற பதத்தில் ஈரகான பிராணன், ஈரகாங்கிற அந்த பிராண சப்தத்துக்கு முன்னால வீணு ஒரு எழுத்து இருக்கும் இல்லையா, வீணு சொன்ன அர்த்தம்னா விசேஷமாக அர்த்தம். அப்போ ஈரகான பிராணன் அர்த்தம், வீரன் அர்த்தம், கிருஷ்ணா நீ விசேஷமா பிராணனா இருக்கேன்னு அர்த்தம். வீரன ஈரகான பிராணன், வீண் சொன்ன விசேஷமா, விசேஷமா நீ பிராணனா இருக்கேன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம அன்றைய தினம் அந்தராத்ம திருக்குங்கிற பதத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கிற பொழுது சுவாமி வந்து கண்ணுக்கு கண்ணா இருக்கார், காதுக்கு காதா இருக்கார், மனசுக்கு மனசா இருக்கார், பிராணனுக்கு பிராணனா இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப அதனால இங்க பகவான் வந்து விசேஷமா பிராண ரூபியா இருக்காருன்னு கோபிகைகள் சொன்னாராம். அதான் என்ன அர்த்தம்னா, இந்திரிய
மனஸ் பிராணானாம் ஈரகா. சுவாமி நீங்கள் வந்து இந்திரியங்களுக்கெல்லாம் அந்த இந்திரிய சக்தியை கொடுக்கிறவர், நீங்கள் மனசுக்கு மனசினுடைய சக்தியை கொடுக்கிறவர், பிராணனுக்கு பிராணனுடைய சக்தியை கொடுக்கிறவர். அப்போ அதுலேருந்து என்னதாகிடுத்து, நீங்கள் வந்து விசேஷமாக பிராண ரூபனா இருக்கீள், விசேஷேன பிராணபூத. என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் கிருஷ்ணா எல்லாரும் என்ன சொல்றானா, அவரவர்களுடைய சரீரத்தை விட்டு பிராணங்கிறது போயிடுத்துனா அவ மரணத்தை அடைகிறான்னு சொல்றான். ஆனால் அது கரெக்டு கிடையாது. சரீரத்திலேருந்து பிராணன் போச்சுன்னா மரணம் வருதுன்னு சொல்றது வந்து அவ்வளவு சரியில்லை. ஏன்னா அந்த பிராணனுக்கும் பிராணனா நீ இருக்கேன்னா, அதாவது என்ன அர்த்தம்னா, பகவான் வந்து இந்த ஜீவராசிகளெல்லாம் சிருஷ்டி பண்ணுற பொழுதோ சுவாமி யோஜனை பண்ணினால. அது எங்கே வருதுன்னா, பிரஸ்னோபனிஷத்தில் அது மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு. பிரஸ்னோபனிஷத்தில் பகவான் வந்து இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணுற போது, ஜீவாத்மாக்களை சிருஷ்டி பண்ணுற போது பகவான் மனசில் நினச்சாலாம். என்ன நினச்சி பார்த்தானா, பிரஸ்னோபனிஷத்தில் இருக்கிற வாக்கியம், ச ஈக்ஷாஞ்சக்ரே கஸ்மின்னு அகம் உத்கிராந்தே உத்கிராந்தோ பவிஷ்யாமி கஸ்மின்வ பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாஸ்யாமி இதி சப்ராணமசுஜத. பகவான் வந்து இந்த உலகத்தை படைக்கிற போது நினச்சாலா, நான் ஜீவராசிகள்லாம் படைக்க போகிறேன், அப்போ அந்த ஜீவராசிகள்லாம் அவ சரீரத்துக்குள்ளே நான் வந்து உள்ள நுழையும். ஏன்னா எல்லா ஜீவராசிகள் சரீரத்திலையும் அவ ஞான சக்தியை கொடுக்கறதுக்காக நான் உள்ள நுழைஞ்சா தான் அவளுக்கெல்லாம் ஞானம்ங்கிறது வரும். நான் உள்ள நுழையலைன்னா அந்த ஜீவராசிகள்லாம் ஜடமாக போயிடுவா. அதனால் நான் அவளுடைய சரீரத்துக்குள்ளலாம் ஞான சக்தியை கொடுக்கறதுக்காக நான் நுழையணும். அப்படி நான் நுழையிற போது நான் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு அபூர்வமான ஒரு வஸ்துவை சிருஷ்டி பண்ணணும். அந்த அபூர்வமான வஸ்துவை நான் சிருஷ்டி பண்ணுற பொழுது அந்த வஸ்து ஜீவராசிகளுடைய சரீரத்துக்குள்ளே நுழையிற பொழுது அந்த வஸ்துவோடு சேர்ந்து நானும் அந்த ஜீவராசிகள் சரீரத்துக்குள்ள நுழையணும். அதுக்கப்புறம் அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் நான் நுழைஞ்ச காரணத்தினால, அந்த வஸ்துவோடு கூட நான் நுழைஞ்சதுனால அவளுக்கெல்லாம் ஞான சக்திங்கிறது வந்துடும், அவள் ஜடமாக இருக்க மாட்டாள். அதுக்கப்புறம் அவளுக்கெல்லாம் ஆயஸ்ஸு முடிஞ்சோடனே நான் என்ன பண்ணணும், அவள் சரீரத்திலேருந்து நான் புறப்பட்டுணும். ஏன்னா ஆயுசு முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஞான சக்தியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவள் சரீரத்திலேருந்து நான் கிளம்பணும். அப்படி கிளம்புற போது எந்த வஸ்துவோடு நான் சேர்ந்து உள்ள நுழைஞ்சேனோ அந்த வஸ்துவோடையே சேர்ந்து நான் வெளியில் போகணும். அப்படி எந்த வஸ்துவை சிருஷ்டி பண்ணலாம்னு சுவாமி வந்து யோஜனை பண்ணினாலாம். ச ஈக்ஷான் சக்ரே கஸ்மின்னூகம் உத்கிராந்தே உத்கிராந்தோ பவிஷ்யாமி கஸ்மின்வ பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாஸ்யாமி. அப்படி நான் உள்ள ஜீவாத்மாக்களுடைய சரீரத்துக்குள்ள நுழையறதுக்கும் திரும்ப வெளியில் போகிறதுக்கும் எனக்கு சாதகமாக என்னோட கூடவே இருக்கும்படியாக ஒரு வஸ்துவை நான் சிருஷ்டி பண்ணணும்னு யோஜனை பண்ணிட்டு சப்ராணமசுஜத பிராணனை வந்து பகவான் சிருஷ்டி பண்ணினாள். அதனால பாருங்கோ, ஜீவராசிகளாக இருக்கிற நமக்கெல்லாம் நம்ம பிறக்கிற பொழுது நமக்கு பிராணங்கிறது நமக்கு வரும்போது பிராணனோட சேர்ந்து யார் உள்ளே வந்துடுறார், சுவாமியும் உள்ளே வந்துடுறார். மரண காலத்தில் பிராணன் வெளியில் போகிறபோது யாரும் பெறுறார், சுவாமியும் போயிடுறார். அப்போ மரண காலத்தில் பிராணனும் வெளியில் போயிடுறது சுவாமியும் வெளியில் போயிடுறாருன்னா யாருக்கு முக்கியத்துவம், சுவாமிக்கு தான் முக்கியத்துவம். ஏன்னா அந்த சுவாமி தான் அந்த மாதிரி பிராணனோடு சேர்ந்து வர்றார், பிராணனை அழைச்சிட்டு போகிறார். அப்போ பிராணன் போனதுனால நமக்கு மரணம்னு சொல்கிறது வந்து ஓரளவுக்கு சரியே வழிய, பிராணன் ஏன் போகிறது நமக்கு ஏன் மரணம் வந்தது, அந்த பிராணனோட கூட வந்து பிராணனை தன்னோட கட்டுப்பாட்டிலேயே வச்சுட்டு இருந்த பகவான் பிராணனோட வெளியில் போயிட்டார். அதனால் நமக்கெல்லாம் மரணம்ங்கிறது வர்றதுக்கு எது காரணம், பிராணனோட சேர்ந்து பகவானும் வெளியில் போகிறது தான் காரணம்ங்கிற அந்த நுட்பமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த மாதிரி உபனிஷத்தெல்லாம் வர்ணிக்கிறது, கிருஷ்ணா நீ வந்து பிராணனோட சகாயமாக உள்ளே இருக்கிற போது தான் ஜீவர்கள் ஜீவிக்க முடிகிறது அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் வர்ணிக்கிறது. அப்படி எல்லாரும் ஜீவிக்கிறதுக்கும் நீ காரணமாக இருக்க, கோபிகைகளாக இருக்கிற நாங்களும் ஜீவிக்கிறதுக்கு நீ தான் காரணமாக இருக்க. அப்படி எங்களுக்கு பிராணனுக்கும் பிராணனாக நீ இருக்க, எங்கள் பிராணனுக்கும் அந்த பிராணசக்தியை கொடுக்குற பிராணனாக நீ தான் இருந்துட்டுருக்க.
அப்படிப்பட்ட நீ, நாங்கள் உயிர் வாழ்வதற்கு நீ ரொம்ப இன்றியமையாதவன், அப்படிப்பட்ட நீ எங்களை விட்டு எங்கேயோ பிரிஞ்சு தொலைவில் போயிட்ட, அப்போ நீ எங்களுக்கு பிராணனுக்கும் பிராணனாக இருக்கிற நீ அவ்வளோ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டேனா நாங்கள் எப்படி ஜீவிக்க முடியும்னா, அதனால எங்களுக்கு மரணம்ங்கிறது வந்துடும் போல் இருக்கு. அதனால பிராணன் போயிட்டா கூட பரவாயில்ல, பிராணனுக்கும் பிராணனா இருக்கிற நீனா போயிட்ட, அதனால எங்களுக்கு ஜீவிக்க முடியுமா, மரணம்ங்கிறது வந்துடுவான்னு எங்களுக்கு கவலையா இருக்கேன்னு இந்த வீரங்கிற சப்தத்தினால சூச்சனம் பண்ணினாலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, வீரங்கிற பதத்துக்கு விசேஷேண ஈரயதி பிரேரயதி இதி வீரா. கோபிகைகள் வீரன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, கிருஷ்ணா நீ வந்து எங்களை கோபிகைகளாக இருக்கிற பக்தைகளாக இருக்கிற எங்களை நீ வந்து விசேஷமாக தூண்டுறவன்னால் பாருங்கோ. அன்றைய தினமே நம்ம பார்த்தோம் அந்தராத்ம திருக்குங்கிற அந்த பதப்பிரயோகத்தினுடைய சுவாரஸ்யத்தை பார்க்குற பொழுது, பகவான் எல்லா ஜீவராசிகளுடைய சரீரத்துக்கு உள்ளேயும் பகவான் இருக்கார். எதுக்காக உள்ள இருக்கார், அவர் உள்ள இருந்தா தான் நமக்கு அந்த ஞான சக்திங்கிறது கிடைக்கும், இல்லாட்டா நம்ம ஜடமா போயிடுவோம். அதனால ஞான சக்தி கிடைக்கிறதுக்காக பகவான் உள்ள இருக்கார். அப்படி ஞான சக்தி கிடைக்கிறதுக்காக உள்ள இருக்கிற அதே பரமாத்மா அந்தர்யாமியா இருந்துட்டு நம்ம சரீரத்துக்குள்ள மறைஞ்சு இருந்துட்டு நம்மள காரியங்களை பண்ணும்படி அவர் தான் தூண்டுறார். பூர்வ ஜென்ம புண்ணிய பாப கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கர்மாக்களை பண்ணி நம்ம அந்த சுகதுக்கங்களை அனுபவித்துக்கிறதுக்கு யார் தூண்டுறாருன்னு பார்த்தோம், பகவான் தான் தூண்டுறார். அதனால பகவான் எல்லார் சரீரத்துக்குள்ளேயும் இருக்கார், அந்தர்யாமியா இருந்து எல்லாரையும் பிரேரணை பண்றார், தூண்டுறார். அவர் தூண்டுறதுனாலதான் நம்ம காரியங்கள்ல ஈடுபட முடியறதுங்கிற விஷயத்த நம்ம அன்னைக்கு பார்த்தோம். அதனால கோபிகைகளுடைய அபிப்பிராயம் என்னன்னா, கிருஷ்ணா எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் இருந்துட்டு அவ இன்னென்ன காரியத்தை பண்ணணும்னு தூண்டுறவன் நீ, அதனால நீ பொதுவாவே எல்லாரையும் தூண்டுறவன். ஆனா எங்களை என்ன தெரியுமா பண்ணிருக்க, வீர விசேஷேன ஈரயதி பிரேரயதி இது வீரக, எங்களை விசேஷமாகவும் நீ தூண்டியிருக்கனால. எல்லா ஜீவராசிகளுக்குடைய சரீரத்திலையும் அந்தர்யாமையாக இருந்துட்டு சாதாரணமாக தூண்டுறது இருக்கட்டும், எங்களை நீ விசேஷமாக தூண்டியிருக்கேன்னு என்ன அபிப்பிராயம்னா, நாங்கள் பாட்டில் இந்த சரத் ருதுவில் ஐப்பசி மாதம் இந்த பௌர்ணமி சாயரக்ஷையில் நாங்கள் பாட்டில் நிம்மதியாக சிவனேன்னு எங்கள் வீடுகளில் இருந்துட்டு கோகுலத்தில் எங்கள் வீட்டு காரியங்களெல்லாம் நாங்கள் பார்த்துட்டுருந்தோம், அப்படி நாங்கள் பாட்டில் சிவனேன்னு வீட்டு காரியங்களை பார்த்துட்டுருக்கிற சமயத்தில் நீ முத முதல்ல எங்களுக்கெல்லாம் முன்னால் பிருந்தாவனத்துக்கு போய் உன்னுடைய புல்லாங்குழலை வச்சுண்டு வம்சீதரனாக முரளிதரனாக ரொம்ப மதுரமாக வேணுகானம் பண்ணி கோகுலத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோபிகையினுடைய பெயரையும் சொல்லி அழைக்கிற மாதிரி அவ்வளவு சாதுரியமாக நீ வேணுகானம் பண்ணி எங்களெல்லாம் அழைச்ச, பிருந்தாவனத்துக்கு வரும்படியா நீ தான் எங்களை தூண்டின, நீ தான் எங்களை அழைச்ச, உன்னுடைய அந்த வேணுகானத்தை நம்பி நாங்கள்லாம் விஸ்வாசத்தோட சுவாமி வந்து நம்மளை அழைக்கிறார். ஏற்கனவே கோபிகைகளே உங்களோட நான் ராசலீலையை பண்ணுவேன், அப்போ என்னோட சேர்ந்து நீங்கள் நர்த்தனம் ஆடலாம் கானம் பண்ணலாம்லாம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணினேள், அதுக்காகத்தான் கிருஷ்ணன் வந்து நம்மளை அழைக்கிறார்னு அந்த வேணுகானத்தை கேட்டுவிட்டு நாங்கள்லாம் எங்கள் வீட்டு காரியங்களெல்லாம் பாதியில் விட்டுவிட்டு நாங்கள்லாம் இந்த பிருந்தாவன க்ஷேத்திரத்துக்கு வந்தோம், அப்போ பிருந்தாவன க்ஷேத்திரத்துக்கு வரும்படியாக நீ தான் தூண்டினேன். அப்படி தூண்டினுன்ன அந்த பிருந்தாவன க்ஷேத்திரத்துக்கு வந்து பார்க்குற பொழுது உன்னுடைய அந்த அழகான மந்தகாசம், உன்னுடைய அபாங்க வீக்ஷணம், அந்த மதுரமான வார்த்தைகளெல்லாம் அங்கே அனுபவித்த பொழுதோ எங்கள் மனசையும் உங்கள்கிட்ட நாங்கள் பறி கொடுத்துட்டோம். அதனால எங்களை வந்து வலுவில் பிருந்தாவனத்துக்கு வரும்படி பண்ணி எங்களை நீ விசேஷமாக தூண்டியிருக்காய், மித்த ஜீவராசிகளை சாதாரணமாக தூண்டுற எங்களை வந்து அப்படி விசேஷமாக எங்களை வரும்படியாக அழைச்சி விட்டு இப்போ எங்கள் முன்னாலேருந்து இந்த மாதிரி மறைஞ்சு போகிறதுங்கிறது அது எந்த விதத்தில் நியாயம், நீ தானே எங்களை தூண்டின, அப்போ நீ வந்து எங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை இழைத்து விட்டாயின்னு இந்த வீரங்கிற பதத்தினால சொன்னால பாருங்க, கோபிகளுடைய சாமர்த்தியம் எப்படிங்கிறத மகான்கள்லாம் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் இதே ஸ்லோகத்தில் விரஜ ஜனார்த்திகன் வீர யோஷிதாம், யோஷிதாம்னு சொன்ன
ஸ்திரீகளிடத்தில் அர்த்தம். யோசிதாம்னா ஸ்திரீகளிடத்தில். அப்போ யோசிதாம் வீரன் எடுத்துனா அர்த்தம். அப்படி அன்பயப்படுத்தின்னா என்ன அர்த்தம் கிடைக்கும்னா, கிருஷ்ணா நீ எப்படிப்பட்ட வந்துருமா, ஸ்திரீகளிடத்தில் வீரனாக இருக்கிறாய். அதாவது பெரிய வீரர்கள் இருக்காருச்சுக்கலாம் இந்த உலகத்தில், அந்த வீரர்கள் தங்களுடைய சக்தியை தங்களுடைய பலத்தை தங்களை ஒத்த வீரர்களிடம் காட்டுவார்கள். அதுதான் யாரோட லட்சணம், வீரனுடைய லட்சணம். வீரர்கள்கிட்ட நிறைய சக்தி இருக்கு பலம் இருக்குங்கிறதுக்காக அதை சக்தி இல்லாத பலம் இல்லாத ஸ்திரீகளிடத்தில் காட்ட மாட்டார்கள். அப்போ வீரர்கள் தங்களுடைய சாமர்த்தியத்தை பலம் குறைந்த ஸ்திரீகள்கிட்ட காமிக்க மாட்டார். என ஸ்திரீகளுக்கே சம்ஸ்கிருதத்தில் அபலாகனு பேர். அபலாகனா நடத்தம் பலம் குறைந்தவர்கள் நடத்தம். ஸ்திரீகள் வந்து பலம் குறைந்தவர்கள் நடத்தம். அதனால பலம் குறைந்த ஸ்திரீகளாக இருக்கிற எங்க கிட்ட உன்னுடைய சக்தியை நீ காண்பித்து விட்டாய், நீ ரொம்ப சக்திசாலி, எங்கள்கிட்டேருந்து மறையக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குங்கிறதுனால ஸ்திரீகளாக இருக்கிற எங்ககிட்ட உன்னுடைய கைவரிசையை காமிச்சுட்ட, சக்தியை நீ காண்பிச்சுட்ட, இதுதான் வீரனுடைய லட்சணமா. வீரர்கள் வந்து ஸ்திரீகளை வந்து தங்கள் சக்தியை காமிச்சு துக்கப்படுத்த மாட்டா, நீ வந்து உன் சக்தியை காமிச்சு எங்களை விட்டு பிரிஞ்சு நீ எங்களை துக்கப்படுத்திட்ட, அதனால் ஸ்திரீகள்கிட்ட உன் பலத்தை காமிச்சதுங்கிறது நியாயமா, நீ ஒரு வீரனானு கேட்டாளா. அப்போ விரஜ ஜனார்த்திகன் கிருஷ்ணா வீர யோஷிதாம். இப்படி கோபிகைகள் ரெண்டு பொருள் படும்படியா பேசுறா. சில சமயம் பார்த்தா சுவாமிய ஸ்தோத்திரம் பண்றா, சில சமயம் சுவாமி நீங்க வந்து மறைஞ்சு எங்களை துக்கப்படுத்தினது வந்து சரியில்லைன்னு கடுமையா வேற பேசுறா. அப்போ சுவாமி வந்து இந்த கோபிகைகள்கிட்ட கேட்கலாம். வாஸ்தவமா சுவாமி வா முன்னால இல்லை, இருந்தாலும் இந்த கோபிகைகள் என்ன பண்ணுறான்னா, சுவாமி வந்து நம்ம இந்த மாதிரி கோபிகா கீதத்தை கானம் பண்ணுற போதும் அவர் ஏதாவது ஆக்ஷேபனை பண்ணுவாரோ, சுவாமி ஏதாவது ஆக்ஷேபனை பண்ணினா அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு சாதுர்யமாக இவா வந்து கோபிகா கீதத்தை கானம் பண்ணுறான். அதனால இந்த விரஜ ஜனார்த்திகன் கிருஷ்ணா வீர யோஷிதாம்னு இவா கானம் பண்ணினோடனே இவாளுக்கு என்ன மனசில் தோணி எடுத்தோ, சுவாமி வந்து நம்மக்கிட்ட கேட்கலாம், நம்மக்கிட்ட பேசலாம், கோபிகைகளே என்னவோ உங்களை வந்து நான் மறைஞ்சிருந்து துக்கப்படுத்துகிறேன், உங்ககிட்ட என்னுடைய பலத்தை காமிக்கிறேன் சக்தியை காமிக்கிறேன்னு சொல்லி என்னை நிந்தனை பண்ணுறேடே, நான் ஏன் மறைஞ்சேன் தெரியுமா, என் சக்தியை பலத்தை ஏன் தெரியுமா காட்டினேன், உங்களுக்கெல்லாம் கர்வம்ங்கிறது வந்துடுச்சு, நான் தான் உங்களை விசேஷமாக பிரேரணை பண்ணி உங்களை வீடுகள்லேருந்து பிருந்தாவனத்துக்கு வர சொன்னேன், ஆனால் அங்கே வந்த உடனே உங்களுக்கெல்லாம் கர்வம்ங்கிறது வந்து கொடுத்தோ, ஸ்மயகான்னு சொன்ன கர்வம், அதனால் உங்களுக்கெல்லாம் கர்வம் வந்து கொடுத்தோ. ஏன்னா நம்ம பார்த்தோம் 29வது அத்தியாயத்தில் பார்த்தோம், தாசாம் தத் சௌபகமதம் வீக்ஷமானம் ச கேசபக பிரசமாய பிரசாதாய தத்தரை வாந்தர் தீயதா. அதனால் தாசாம் தத் சௌபக மதம், கோபிகைகளுக்கெல்லாம் என்ன தோணிப்படுத்து, இந்த பகவான் வந்து அந்த கோபிகைகளோடு சேர்ந்து கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சோடனே கோபிகைகள்லாம் நினச்ச, நம்ம தான் சௌபாகியவதிகள், நம்மளாம் பாக்யசாலிகள், நம்மளாம் நல்ல ரூப சௌந்தர்யம் உள்ளவா, மகாலட்சுமிக்கு சமானமான ரூபம் உள்ளவர்கள் நம்ம, அதனால சுவாமி வந்து நம்மளுடைய ரூப லாவண்யத்தில் ரூப சௌந்தர்யத்தில் சுவாமி வந்து சொக்கி போயிட்டார், சுவாமி வந்து நமக்கு வசமாயிட்டார், சுவாமி நம்ம வலையில் விழுந்துட்டார்னு இந்த கோபிகைகளுக்கெல்லாம் கர்வம்ங்கிறது வந்து தான். அதனால அந்த கர்வத்தை போக்குவதற்காகத்தான் நான் வந்து மறைஞ்சு போனேன், அதனால என் மேல என்ன பேசகு, உங்க கர்வத்தை ஒடுக்கிறதுக்காக நான் மறைஞ்சு போனேன். இந்த கோபிகைகள் கிட்ட பகவான் வந்து சொல்லலாம். அதை எதிர்பார்த்து இந்த கோபிகைகள் சொன்னாலாம், நிஜ ஜனஸ்மய கிருஷ்ணா துவம்சனஸ்மிதா, நிஜ ஜனஸ்மய துவம்சனஸ்மிதான்னு ஒரு அழகான பதப்பிரயோகம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுக்கு ரெண்டு வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா. வம்சீதரியம்ங்கிற வியாக்கியானத்தில் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கானா, நிஜ ஸ்மயகான்னு சொன்ன கர்வம்னு அர்த்தம். நிஜ ஜனங்கள்னா யாரு, உன்னுடைய ஜனங்கள்,
உன்னுடைய ஜனங்கள் யாரு? நாங்க தான். அப்போ நிஜ ஜனஸ்மயகா அப்படின்னா உன்னுடைய ஜனங்களா இருந்த உன்னை சேர்ந்தவர்களா இருக்கிற எங்களுடைய கர்வம். நிஜ ஜனஸ்மய துவம்சனஸ்மிதா, நிஜ ஜனஸ்மய துவம்சனம், அதாவது உன்னை சேர்ந்த உன் பக்தைகளான எங்களுடைய அந்த கர்வத்தை நீ துவம்சம் பண்ணிட்டாயினால், எங்களுடைய கர்வத்தை நீ துவம்சம் பண்ணிட்ட, அழிச்சுட்ட. அப்ப கர்வத்தை போக்கிட்டேன்னு சொன்னாலாம். எப்படி போக்கினார் சுவாமினா, ஸ்மித நிஜ ஜனஸ்மய துவம்சன ஸ்மித. ஸ்மிதம்னு சொன்ன மந்தகாசம். சுவாமி வந்து இந்த கோபிகைகளுக்கு கர்வம் வந்த உடனே அவ தன்னை சேர்ந்த ஜனங்களா இருக்கிற, தன்னை சேர்ந்த பக்தைகளா இருக்கிற அவளுடைய கர்வத்தை துவம்சம் பண்ணணும், போக்கணுங்கிறதுக்காக மந்தகாசம் பண்ணினார், சிரிச்சன். சுவாமி வந்து மறையறதுக்கு முன்னால, அந்தர்தான மாறத்துக்கு முன்னால மந்தகாசத்தை பண்ணிவிட்டு அவர் வந்து மறைஞ்சு போயிட்டார். அதை இந்த கோபிகைகள் சொன்னாலாம். அதனால நிஜ ஜனஸ்மய துவம்சனஸ்மிதான்னு சொன்னாலாம். அப்போ அதுல என்ன தாத்பரியம்னா, கிருஷ்ணா உன்னை சேர்ந்த பக்த ஜனங்களா இருக்கிற எங்களுடைய கர்வத்தை ஒடுக்கிறதுக்காக நீ மறையறதுக்கு முன்னால மந்தகாசம் பண்ணினே இல்லையோ, அப்படி நீ மந்தகாசம் பண்ணுற பொழுதோ அந்த சிரிச்ச உன்னோட திருமுக கமலத்தை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் ரொம்ப சௌந்தர்யம் உள்ளவா அழகானவாங்கிற அந்த கர்வம் எங்களுக்கு ஏற்பட்ட உடனே நீ சிரிச்சு போட்டு மறைஞ்ச, மந்தகாசம் பண்ணிட்டு நீ வந்து மறைஞ்ச. அப்படி நீ மந்தகாசம் பண்ணுற சமயத்தில் உன்னுடைய அந்த அழகான திருமுக கமலத்தை நாங்கள் பார்த்தோம். பார்த்த உடனே அடாடா, நம்ம சுவாமி கிருஷ்ணனுக்கு எவ்வளவு அழகான சௌந்தர்யம் அந்த திருமுகத்தில் இருக்கு, அந்த பகவானுடைய அந்த மந்தகாசத்தோட கூடிய அந்த திருமுகத்தில் இருக்கிற அந்த சௌந்தர்யத்தோட ஒப்பிட்டு பார்க்குற பொழுது நம்முடைய சௌந்தர்யம்ங்கிறது எந்த மூலை அப்படிங்கிறதுனால நாங்கள்லாம் உன்னுடைய அந்த அழகு, உன்னுடைய ரூப லாவண்யம்ங்கிறது எங்களோடதை விட ரொம்ப அதிகமானதுங்கிற முடிவுக்கு நாங்கள் அப்போவே வந்துட்டோம். அப்போ நீ வந்து மறையறத்துக்கு முன்னால மந்தகாசம் பண்ணினே இல்லையோ, அந்த மந்தகாசமே உன்னுடைய அந்த அழகான அந்த சிரிப்பு இருக்கோ இல்லையோ, அந்த சிரிப்பே எங்களுடைய கர்வத்தை போக்கி விட்டது. அப்போ என்ன ஆயிடுத்து, இப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னார் இந்த கோபிகைகள்கிட்ட, உங்களுக்கெல்லாம் கர்வம் வந்தது, உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நான் என்னுடைய சக்தியை காமிச்சேன், நான் உங்களை விட்டு மறைஞ்சு போனேன்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு கோபிகைகள் பாருங்க எவ்வளவு சாத்துரியமா பதில் சொல்றா பாருங்க. அதனால வாஸ்தவம் கிருஷ்ணா எங்களுக்கு கர்வம் தான் வந்தது, அந்த கர்வம்ங்கிறது நீ வந்து மந்தகாசம் பண்ணி அழகா அந்த புன்முறுவலோட கூடிய உன்னுடைய முகத்தை காமிச்ச உடனே எங்களோட அந்த கர்வம்ங்கிறது போயிடுத்து. அப்ப கர்வம்ங்கிற குற்றத்தை, கர்வம்ங்கிற அபராதத்தை நாங்க பண்ணினோம், அதுக்கு தண்டனையா நீ எதை கொடுத்துட்ட, உன்னுடைய மந்தகாசத்தை காமிச்சு, இந்த சிரிச்ச முகத்தை காமிச்சு, அதன் மூலமாகவே எங்க கர்வம் ஒடுங்கிற மாதிரி எங்களுக்கு அபராதத்துக்கு தண்டனையை கொடுத்துட்ட. அப்போ அந்த மாதிரி சிரிச்சதுனாலேயே எங்களுக்கு தண்டனையை கொடுத்துட்ட, அதுக்கப்புறம் என்னத்துக்காக நீ மறைஞ்சு போகணும், அது தேவையில்லையே. அப்ப நாங்க பண்ணினது ஒரே ஒரு குற்றம்னு நீ சொல்ற, கர்வப்பட்டது ஒரு குற்றம்னு சொல்ற, அந்த ஒரு குற்றத்துக்கு நீ என்ன பண்ணியிருக்க, ரெண்டு தண்டனையே கொடுத்துருக்க. அந்த மந்தகாசம் பண்ணி எங்களுடைய கர்வம்ங்கிறது ஒடுங்கணும்னு அந்த மந்தகாசம் பண்ணினது, அந்த மந்தகாசமே எங்களுக்கு என்னவா படுத்த, தண்டனையை படுத்த. கர்வம் உள்ள ஒருத்தனுக்கு அந்த கர்வம் போற மாதிரி ஒரு காரியத்தை எதிராளி பண்ணினான், அது என்ன, அந்த கர்வம் போற காரியம் தண்டனை தானே. அதனால நீ மந்தகாசத்தையே தண்டனையா பயன்படுத்திட்ட, அதனால எங்க கர்வம் முடுங்கிறதுக்கு அந்த மந்தகாசத்தையே நீ தண்டனையா பயன்படுத்தி விட்ட. அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்ததுக்கு அப்புறம் மறைஞ்சு போறதுங்கிறது ரெண்டாவது தண்டனை. அதனால ஒரு குற்றத்துக்கு சட்ட பிரகாரம் ஒரு தண்டனை தான், ஒரு குற்றத்துக்கு ரெண்டு தண்டனைங்கிறது கிடையாது. ஆனா கிருஷ்ணா நீ என்ன பண்ணிவிட்ட, சட்ட புஸ்தகத்தெல்லாம் மீறி மனு தர்ம சாஸ்திரத்தெல்லாம் மீறி ஒரே குற்றத்துக்கு, கர்வம் அடைஞ்ச எங்களுடைய அந்த ஒரு குற்றத்துக்கு நீ ரெண்டு தண்டனையே கொடுத்துட்ட. மந்தகாசத்தினால ஒரு தண்டனையை கொடுத்த, மறைஞ்சு போய் வர அந்த தண்டனையை கொடுத்துட. அதனால நீ பண்ணினது என்ன காரியம் தெரியுமா, அது நீ எங்களுக்கு எங்களை தண்டிச்சது வந்து அது டிஸ்ப்ரப்போர்ஷனேட் பனிஷ்மெண்ட்னால, அதாவது டிஸ்ப்ரப்போர்ஷனேட் பனிஷ்மெண்ட்னா ஒரு குற்றத்துக்கு அதிகப்படியாக ரெண்டு தண்டனை கொடுத்தேங்கிறது அது உண்மையில குற்றம். அதனால நீ இதான் மந்தகாசத்தை பண்ணினியே, அந்த மந்தகாசத்தை பண்ணி சிரிச்சோடனே எங்கள் கர்வம் போயிடுச்ச. அப்போ நாங்கள்லாம் திருந்திப்பட்டோம்,
திருந்தின சமயத்துல நீ எங்களை விட்டு மறைஞ்சு போனையே, அது எது மாதிரினா அது அதிகப்படியான தண்டனை. அது வந்து அதிகப்படியான தண்டனை. அந்த ரெண்டாவது தண்டனை, ஒரு திருடன் வந்து ஒரு வஸ்துவை திருடிட்டான். அந்த திருடன் வஸ்துவை திருடினதுக்கு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அந்த வஸ்துவை அவன் திருடிட்டாங்கிறதுக்காக அவனை ஜெயிலில் அடைச்சி வச்சோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் திரிந்திருவான். அப்போ திருடினவனை, திருடனுக்கு ஜெயிலில் அடைக்கிறதுங்கிறது தான் தண்டனை. அப்படி இல்லாமல் அவனை ஜெயிலையும் அடைச்சி விட்டு அதுக்கப்புறம் அவன் ஜெயிலேருந்து விடுதலை பண்ணுற சமயத்தில் அவன் கையை வெட்டுறது அல்லது அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுன்னா அது வந்து அதிகப்படியான தண்டனை. அவன் தான் ஜெயிலில் வாசத்தை அனுபவிச்சுட்டானே, துக்கத்தை அனுபவிச்சுட்டானே, அவன் வெளியில் வர சமயத்தில் அவன் கையை எதுக்கு வெட்டணும், அவனுக்கு எதுக்கு மரண தண்டனையே கொடுக்கணும்? அந்த மாதிரி கிருஷ்ணா நீ ஒரே குற்றத்துக்கு ரெண்டு தண்டனையை பண்ணிட்ட. அதனால நீ அந்த சிரிச்சதுங்கிறதே எங்களுக்கு தண்டனையை அமைஞ்சு கொடுத்தோம், கர்வத்தை ஒடுக்கி எடுத்தோம். அதுக்கப்புறம் நீ அந்தர்தானமாய் மறைஞ்சு இல்லையா? அந்தர்தானம் தூ அஸ்மத் வதார்த்தம் ஏவ. அந்த மாதிரி நாங்களே திருந்தி கர்வத்தை இழந்துட்டோம். அந்த சமயத்தில் நீ மறைஞ்சு போகணுன்னு என்னடா சுவாமி வந்து இப்படி மறைஞ்சு போயிட்டாரேன்னு நாங்கள் நினச்ச போது எங்களுக்கு துக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது. நம்ம கர்வப்பட்டதுனால தானே சுவாமி மறைஞ்சு போயிட்டார்னு அதை நினச்சி நினச்சி நாங்கள் பார்க்குற பொழுது எங்களுக்கு பிராணனே பேடும் போல் இருக்கு. அதனால கிருஷ்ணா நீ மறைஞ்சதுங்கிறது எப்படிப்பட்ட தண்டனையாக போடு தெரியுமா? அது ரெண்டாவது தண்டனை மட்டும் இல்லை, எங்களுக்கு உயிரே போகும்படி, எங்களுக்கு மரணாவஸ்தை வரும்படி நீ பண்ணிட்டேன்னு வம்சீதரியம்ங்கிற வியாக்கியானத்தில் அந்தர்தானம் தூ அஸ்மத் பதார்த்தம் ரெண்டாவது தண்டனை எங்களை வந்து நீ வதம் பண்றதுக்கு சமானமா ஆயிடுத்துன்னு சொன்னாலும், அதுக்கப்புறம் நிஜ ஜனஸ்மய துவம்சனஸ்மிதான்னு பதப்பிரயோகம் இருக்கு. இந்த பதப்பிரயோகத்துக்கு பாலபாவ விபாவிக்காங்கிற வியாக்கியானத்தில் இன்னொரு சுவாரஸ்யம் சொல்லியிருக்கா. என்னன்னா, நமக்கு தெரியும், ந க்ரோதோ ந ச மாத்ஸர்யம் ந லோபோ ந சுபமதி பவந்தி கிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே. கிருஷ்ணா, உன்னோட பக்தர்களுக்கு கோபம்ங்கிறது வராது, கர்வம்ங்கிறது வராது, தீய குணங்கள்லாம் வராது, லோபம்ங்கிறதெல்லாம் வராது. இந்த மாதிரி தீய குணங்கள் உன் பக்தர்களுக்கு கொஞ்சம் கூட வராது, இம்மி அளவு கூட வராது. யாருக்கு வரும்னா, யார் வந்து உன்னுடைய பக்தர்களாக இல்லையோ அவளுக்குத்தான் இந்த கோபம் கர்வம் முதலான தீய குணங்கள் வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. ஆனால் எங்களுக்கு உன்னுடைய பக்தைகளாக நாங்கள் இருந்தபோது கூட எங்களுக்கு கர்வம்ங்கிறது வந்ததுன்னா அதுக்கும் உன்னோட சங்கல்பம் தான் காரணம்ட்டாலும். அதனால் பொதுவாக பக்தர்களுக்கு இந்த மாதிரி தீய குணங்களே வரக்கூடாது. அப்படி பக்தர்களுக்கு எப்போவாவது எதிர்ச்சையாக தீய குணங்கள் வந்ததுன்னா எங்களுக்கு கர்வம் வந்த மாதிரி அதுக்கு உன் சங்கல்பம் தான் காரணம். அதனால் உன் சங்கல்பத்தினாலேயே எங்களுக்கு அந்த கர்வம்ங்கிறது வந்தது. ஏன்னா பகவானுடைய சங்கல்பம் இல்லாத எந்த காரியமும் நடக்காது. அதனால் உன் பக்தைகளாக இருக்கிற எங்களுக்கு கர்வம் அது வந்ததுக்கும் உன்னுடைய சங்கல்பம் தான் காரணம். அதனால் நீ அதை பெருசாக நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே எங்களுக்கு கர்வம்ங்கிறது வந்ததுன்னா அதை நீ போக்கணும்னு நினச்சேன். எங்களுக்கு கர்வம் வந்த பொழுது எங்களுக்கு நம்ம தான் ரொம்ப சௌபாகியவதிகள், நம்ம தான் ரொம்ப அழகானவங்கிற அந்த கர்வம் வந்து எங்கள் முகம் முழுக்க பரவிடுத்துனால. கோபிகையுடைய அபிப்பிராயம் என்ன, நாங்கள் வந்து கர்வப்பட்ட பொழுது எங்களுக்கு கர்வம்ங்கிறது முகம் முழுக்க பரவிடுச்சோம், முகம் முழுக்க வியாபிச்சுடுத்தோம். நம்ம தான் அதிக சௌந்தர்யம் உள்ளவாங்கிற அந்த கர்வம் எங்களுக்கு முகம் முழுக்க வியாபிச்சுடுத்தோ. அதை நீ கவனிச்ச கிருஷ்ணா, நீ வந்து அதை கவனிச்சுட்ட. நீ வந்து என்ன பண்ணினேன்னா, அந்த கோபிகைகள்லாம் அவ முகம் முழுக்க அந்த கர்வம்ங்கிறது பரவி இருக்கு, பரந்த அந்த கர்வம்ங்கிறது அவள் முகத்தில் இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுன்னு. அப்போ நீ என்ன பண்ணின தெரியுமா, பரந்த இவாளுடைய கர்வத்தை நான் போக்கணும்னு நீ சங்கல்பம் பண்ணிட்ட. அப்போ நீ என்ன பண்ணினேனா, இவாளுக்கு கர்வம்ங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இவள் முகத்தை பார்த்தா இவள் முழுக்க முகம் முழுக்க இந்த கர்வம்ங்கிறது பரவி இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுன்னு. என்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்கிறாள். அதனால இங்கே முகத்தை பார்க்குற போது உனக்கு அந்த கர்வம்ங்கிறது முழுக்க பரவி இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுன்ட்ட. அப்போ நீ என்ன தெரியுமா பண்ணின, நீ லேசுப்பட்டவல்ல, நீ சிரிக்கிறதுக்கு முன்னால் நீ என்ன தெரியுமா கிருஷ்ணா பண்ணின, பாவ பாவ விபாவிக்காங்கிற வியாக்கியானம்.
ஸ்மயத்வம்சனம் தூ ப்ரூதனு விஷ்பூர்ஜன பூர்வக சுஸ்மிதே நைவ இதி வ்ருதா அந்தர்தானம். ரொம்ப அழகான வியாக்கியானம். ஸ்மயத்வம்சனம் தூ, கிருஷ்ணா நீ எங்களுடைய கர்வத்தை எப்படி தெரியுமா துவம்சம் பண்ணினேன், எங்கள் கர்வத்தை நீ எப்படி தெரியுமா போக்கின. ஸ்மயத்வம்சனம் தூ ப்ரூதனு விஷ்பூர்ஜன பூர்வக சுஸ்மிதே நைவ. சுவாமிக்கு கண்களுக்கு மேலே ரெண்டு புருவங்கள் உண்டு இல்லையோ, அதனால கோபிகைகள் முகம் முழுக்க கர்வம் பரவி இருக்குங்கிறத சுவாமி பார்த்தோன்னு என்ன பண்ணாலாம், இப்போ நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மந்தகாசம் பண்ணணும்னு அவருடைய கண்களுக்கு மேலே ரெண்டு புருவங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த ரெண்டு புருவங்களும் பார்க்கறதுக்கு எது மாதிரி இருக்கும், ரெண்டு வில்லு மாதிரி இருக்கும், வளைஞ்சு வில்லு மாதிரி இருக்கும் இல்லையோ. அதனால கிருஷ்ணா நீ என்ன பண்ணின, உன் கண்களுக்கு மேலே அந்த வளைஞ்சு ரெண்டு வில்கள் மாதிரி இருக்கிற புருவங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த புருவங்களை நெரிச்சர் சுவாமி. புருவங்களை நெரிச்சார்னு அர்த்தம் அந்த புருவங்களை மேலே தூக்கிட்டார், புருவங்கள் மேலே போகிற மாதிரி புருவங்களை நெரிச்சு புருவங்களை தூக்கிட்டார்னா, புருவங்களை நெரிக்கிற பொழுது மேலே தூக்கி நெரிக்கிற பொழுது என்ன ஆகிடும், முகம் வந்து கொஞ்சம் விசாலமாகும். சுவாமியினுடைய முகமும் என்ன ஆயிடுது, கொஞ்சம் விசாலம் ஆயிடுது இந்த புருவை நெரிப்பினால. அப்போ ப்ரூ ஸ்மயத்வம்சனம் தூ ப்ரூதனு விஸ்பூர்ஜன பூர்வக சுஸ்மிதே நைவ. அப்போ சாதாரணமாக நீ புருவத்தை நெரிக்காம இருந்திருந்தேனா உன் முகத்தினுடைய அந்த டைமென்ஷன், உன்னுடைய முகத்தினுடைய அந்த பரிமாணம்ங்கிறது கொஞ்சமாக இருக்கும். புருவத்தை நன்னா சக்தியினால் நெரிச்ச உடனே உன் முகம்ங்கிறது ரொம்ப பெருசாக படுத்து, அப்படி உன்னுடைய முகத்தை புருவ நெரிப்பினால் பெருசாக விஸ்தாரமாக பண்ணிட்டு நீ மந்தகாசம் பண்ணினுன்ன, அந்த உன்னுடைய விஸ்தாரமாக உன் முகத்தில் பரவின அந்த மந்தகாசத்தை பார்க்குற பொழுது எங்கள் முகத்தில் பரவி இருந்த அந்த கர்வம் அது தன்னாலேயே ஒடுங்கி விட்டது. அதனால கிருஷ்ணா நீ வந்து பரவின எங்க கர்வத்தை அப்படி புருவ நெருப்பினால நெருப்பினால நீ வந்து அதை போக்கிட்டேன்னு சொன்னாள். அதனால ஸ்மயத்வம்சனம் தூ ப்ரூதனு விஸ்பூர்ஜன பூர்வக சுஸ்மிதேன, அப்படி அந்த புருவ நெருப்பினால உன் மந்தகாசத்தினுடைய அழகை விருத்தி பண்ணிட்டு நீ வந்து எங்களுடைய கர்வத்தை போக்கினாயின்னு சொன்னாளாம். அதனால ப்ரூதனு விஸ்பூர்ஜன பூர்வக சுஸ்மிதேனைவ இதி விருதா அந்தர்தானம்னு சொல்றாள். என்ன தாத்பரியம்னா, பகவானுடைய அந்த புருவங்கள் இருக்கும் இல்லையா, அது எது மாதிரி இருக்கு, வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கு. இப்போ ஒரு வீரன் என்ன பண்ணினா, எதிராளிக்கு சத்ருவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சான். அப்போ ஒரு வில்லாளி கையில் தனுசை வச்சுட்டுருக்கான், வில்லை வச்சுட்டுருக்கான், சத்ரு முன்னால் இருக்கான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சான். அப்படி தண்டனை கொடுக்கணும்னு நினச்ச அந்த வீரன் என்ன பண்ணினா, தங்கிட்ட இருக்கிற வில்லு இருக்கு இல்லையா, அந்த வில்லினுடைய நாணை இழுத்தான், வில்லினுடைய நாணை இழுத்தான். வில்லோட நாணை இழுக்கிறதுக்கு முன்னால் வில்லு வந்து குறைந்த டைமென்ஷன் உடையதாக இருக்கும், குறைந்த பரிமாணம் உடையதாக இருக்கும். அந்த நாணை இழுத்தோன்னா என்ன ஆயிடுறது, அந்த வில்லினுடைய அந்த சைஸ் வந்து பெருசாகும். அப்படி வில்லினுடைய நாணை இழுத்து என்ன பண்ணுறான், டங்காரம் பண்ணுறான். வில்லை வந்து இந்த நாணை வந்து சப்தம் வர மாதிரி டங்காரம் பண்ணான். எதுக்கு, சத்ருவை பயம் முடுத்துறதுக்காக. அதனால் வில்லினுடைய நாணை இழுக்கிற போதோ வில்லினுடைய அந்த பரிமாணங்கிறது விருத்தியாகிறது. அப்படி விருத்தியாகிற போதோ அதை டங்காரம் வேற பண்ணுறான், அந்த சப்தம் வேற கேட்கறது. அப்போ அந்த வில்லினுடைய நாணை இழுத்து டங்காரம் பண்ணி சப்தத்தை நாணினுடைய ஒலியை எழுப்பினோன்னையே சத்ருவாக இருக்கிறவன் புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன ஆயிடுச்சு, சத்ருக்கு வேணுங்கிற தண்டனையே அந்த வில்லினுடைய நாண இழுத்தே இவன் கொடுத்துட்டான், இந்த வீரன் பண்ணிட்டான். அவன் புறமுதுகு காட்டி ஓடிண்டு போகிற போது அந்த நாண இழுத்த போது அந்த நாணில் ஒரு அம்பை தொடுத்து அந்த ஓடி போகிறவன் மேலே அதை பிரயோகம் பண்ணினா அது வந்து நியாயமாகாது. ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு அந்த வில்லை இழுத்ததுனாலேயே அவன் பயந்து போய் ஓடிட்டு இருக்கான், அவன் இன்னும் நம்ம ஒம்புக்கே வரமாட்டான். அப்படிப்பட்டவன் மேலே திரும்ப வந்து அந்த பாண பிரயோகத்தை பண்ணுறதுங்கிறது தேவையே இல்லையே, என்னத்துக்கு அது மாதிரி பண்ணணும். அதனால இதுதான் தாத்பரியம். அதனால கிருஷ்ணா நீ என்ன பண்ணினேன்னா, எங்கள் கர்வத்தை போக்குறதுக்காக உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பூர்வ வில் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீ நெரிச்சு அந்த முகத்தினுடைய சைஸை வந்து விருத்தி பண்ணிட்ட, அந்த புருவ வில்லினுடைய சைஸை விருத்தி பண்ணிட்ட, அதோட நீ மந்தகாசம் பண்ணினோன்னே எங்கள் கர்வங்கிறது ஒடுங்கிப்படுத்து, எங்கள் கர்வங்கிறது முற்றிலும் அகன்று விட்டது. அந்த சமயத்தில் பானப்பிரயோகம் பண்ணுற மாதிரி, அந்த ஓடி போகிறவன் மேலே பானப்பிரயோகம் பண்ணுற மாதிரி, பானப்பிரயோகம் பண்ணால் என்ன ஆகிடும்,
அவன் வந்து மரணத்தை அடைஞ்சிருவான். அதனால அந்த ஓடி போறவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அவன் மேல பாண பிரயோகம் பண்றதுங்கிறது அது தேவையில்லாது. அது எப்படிப்பட்ட தண்டனை? நீட்லெஸ் பனிஷ்மெண்ட். முதல்ல சொன்ன வியாக்கியானத்துல அது டிஸ்ப்ரபோர்ஷனேட் பனிஷ்மெண்ட். ஒரு குற்றத்துக்கு ரெண்டு தண்டனை என்ன? இங்க வந்து ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனையை கொடுத்தப்புறம் அந்த ரெண்டாவது தண்டனைங்கிறது தேவையே இல்லையா? அவனும் பயந்து போய் ஓடின்னு இருக்கான், அவன் மேல பாணப்பிரயோகம் பண்ற மாதிரி அது இருக்கும். அவன் பாணப்பிரயோகம் பண்ண ஆயிடும், அவன் மரணத்தை அடைஞ்சிடுவான். அது மாதிரி கிருஷ்ணா, உன்னுடைய புருவ வில்லினுடைய நெருப்பினால அந்த புருவ வில்லினுடைய சைஸை அதிகப்படுத்திண்டு அதன் மூலமா எங்களுடைய கர்வத்தை நீ போக்கிவிட்ட. அப்படி போக்கினதுக்கு அப்புறம் எங்க மேல பாணப்பிரயோகம் பண்ற மாதிரி நீ வந்து அந்த அழகான மந்தகாசத்தை பண்ணிவிட்டு நீ வந்து அந்தர்தானம் ஆயிட்ட. அது வந்து எங்களுக்கு இப்போ தாபத்தை ஏற்படுது. நம்ம கர்வப்பட்டதுனாலதான் சுவாமி மறைஞ்சுட்டாருன்னு அதை நினைச்சு பார்க்கிற போது அந்த குற்ற உணர்வுனால எங்களுக்கு மரணமே வந்துடும் போல் இருக்கு. அதனால எங்களுக்கு அந்த ரெண்டாவது தண்டனையும் நீ தேவையில்லாமல் ஏன் கொடுத்தாயின்னு இந்த கோபிகைகள் வந்து சொன்னாலாம். நிஜ ஜனஸ்மய துவம்சனஸ்மிதான்னு சொல்லி இது வந்து இந்த முதல் வரியினுடைய வியாக்கியானம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆறாவது கோபிகாகீதத்தினுடைய ரெண்டாவது வரியினுடைய வியாக்கியானம் அடுத்தவார். மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம்.